மகிழ்ச்சியோடே அவ சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவ சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோ. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோ. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, பயங்கர புயல்கள் நடுவேனில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே நின்றீரையா. கோர பயங்கர புயல்கள் நடுவேனில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே நின்றீரையா. கிருபை விலகாததே, உமாக்கும் மாறாததே, கிருபை விலகாததே, உமாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைன முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாரும் காண செய்தீரையா. பகைன முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. கிருபை விலகாததே, உமாக்கும் மாறாததே, கிருபை விலகாததே, உமாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்று மறந்து தூரமாக செய்தேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை முற்று மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ செய்தீரையா. கிருபை விலகாததே, உமாக்கும் மாறாததே, கிருபை விலகாததே, உமாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். மகிழ்ச்சியோடே அவ சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவ சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரங்களை எழுப்பி
கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. பிளஸ் த நேம் ஆஃப் த லார்ட். Bless the name, bless the Lord, Lord, oh my soul. English padale padala Tamil la irukudha en aathumave kathara stotri avar seidha ella uvar nenaithu avar stotrikku pogrom varsin kadaisi naatkal la vandirukrom. We want to thank you and praise you and honor him and worship the Lord. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் நன்றி செலுத்த போகிறோம். கடந்த வருஷமெல்லாம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றின்றீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எளிமையில கத்திர மையப்படுத்தி பாடுமா? ஓ ஸ்டாண்ட் அப். கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லை, அவர் மனிதன் இல்லை, மனமாற மனப்புத்திரன் அல்ல. அல்லேலூயா. அதை இல்லைக்கு அல்ல போடுறதங்க, அல்லக்கு இல்லை போடுறதங்க, கரெக்டாக பாட்டை பார்த்து பிடிப்போம். ஓ ஆமென் ஜீசஸ் அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் அவர் மனிதனல்ல, மனமார மனுபுத்திரனல்ல. பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனமார மனுபுத்திரனல்ல. கர்த்த சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவ சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், என்ன பொய் சொல்லல. என்னோடு இருக்கிறா, எனக்குள் வாழ்கிறா, வார்த்தை மாறவே இல்லை. என்னோடு இருக்கிறா, எனக்குள் வாழ்கிறா, வார்த்தை மாறவே இல்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லை, நல்வார்த்தைகளில் ஒன்று தவறி போகவில்லை. தேவ சொன்ன கர்த்த சொன்ன ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள்
சொன்ன நல் வார்த்தைகளே ஒன்றும் தவறி போகவில்லை. தேவ சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. ஒன்றஜாக்கள் 8 சாலமோன் ஜெபிக்கும் போது 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது அந்த 8:15 சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சில கம்பெனியில் சில ஆர்கனைசேஷனில் மேனேஜர் ஆர்டர் போடுவார். ஆர்டர் யார் போடுவார் சொல்லுங்களேன். ஆனால் வேலைக்காரங்க செய்வாங்க, ஏய் அதை எடுத்துட்டு வா, ஏய் அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா. வாயினால் அவங்க சொல்லுவாங்க, யாருடைய கை செய்யும்? வேற யாருடைய கை செய்யும்? நம்ம ஆர்டர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா சத்தமாக ஹல்லேலூயா. நம்ம வயலட்டாமா மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செய்வாங்க. ஏய் பெருக்கு, ஏ தூக்கத்தோட, ஏ அதை எடுத்து வை, அப்படி சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களே முன் வந்து தண்ணி எடுத்து தொடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரைஸ் காட். அதை பார்த்த உடனே தன்னால் மற்ற எல்லாம் வைக்கப்பட்டு ஓடி வந்துடும். ஹல்லேலூயா. இயேசுவும் ஊழியம் கொள்ள முடிய வரலையா, ஊழியம் செய்ய முடிய வந்தாராம். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்தால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கை சொல்லுங்க. என்ன ஆண்டவர் மற்றவங்களை போல அல்ல, மற்றவங்களை ஏவ மாட்டாரு, தாமே சொல்லி தாமே நிறைவேற்றுவார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். நமக்கு சொன்னதெல்லாம் அவர் தான் நிறைவேற்றினார். யாரையும் அனுப்பி நீ செய்யப்பா, நான் சொல்லிட்டேன் என்னால் முடியல, நீ செய்யன்னு சொல்லலை. கர்த்தர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வாக்கினால் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தம்முடைய கையில் என்ன வாக்கு நிறைவேற்றினார். கர்த்தர் சொல்றீங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்த 24 சொல்லுகிறான். அதே 1 8 24 8:24 அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். யூ கெப் த ப்ராமிஸ், யூ நெவர் லெஃப்ட் த ப்ராமிஸ், யூ கெப் த ப்ராமிஸ். சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை காக்கிற தெய்வம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புலவர் இருந்தார். அவருடைய செல்ல பெயர் தான் திருவள்ளுவர். அவருடைய உண்மையான பெயர் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் சொல்லுவார், யாகாவாயினும் நாகாக்க நாகாக்கால் சொல் இழுக்கு பட்டு. சொல்லு யாகாவாயினும், எதை காப்பாற்றாலும் உன் நாவின் வார்த்தையை காப்பாற்று. அல்லேலூயா. அதை காக்கலை நீ சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னு இல்லை, அவமானமாக போயிடும். காவாக்கால் சோகாப்பர் சொல்லு இழுக்கப்பட்டுன்னா உன் சொல்லுக்கு ஒரு இளமைன்னா ஒரு அவமானம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை இந்நாள் வரைக்கும் காப்பாற்றினார். அல்லேலூயா. மனுஷங்க சொன்ன வாக்கெல்லாம் மறந்துட்டேன்றவாங்க. ஒரு சிம்பிளாக சொல்லுவாங்க, ஐயோ சொன்னேன், நானா சொன்னேன், நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே, அவ்வளோதான் பல்ட்டி அடிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கை காத்தருளிய தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்கை காப்பாற்றி இந்நாளிலே நிறைவேற்றின தேவன். ஹல்லேலூயா. அடுத்த 56 அதே 1 Kings 8:56 1 Kings 8:56 சொல்கிறான் சொல்லுங்க, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய
நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. கே சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல வார்த்தையை சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சில வேளை கோபமாக என்னை திட்டாரு, கோபமாக பேசிட்டாரு, ஆனால் அதை அவர் மனசில் வைக்கலை. ஆனால் நல்ல வார்த்தை சொன்னார்ல, அதெல்லாம் மனசில் வச்சு இன்னால் வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் நிறைவேற்றுவார். நல்ல கைகளில் ஆண்டு சோதனையும் பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருஷம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி நம்ம கத்த வார்த்தை சொல்ல போகிறோம். ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரம் 19 வசனத்தில், ஃபர்ஸ்ட் சாமியில் 3:19 ஒன்று சாமியில் 3:19 சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையும் ஒன்றையாகிலும் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. கேட்பரிஸ் டெய்ரி மில்க்கு ஃபுல் சாக்லேட் யாரும் கொடுத்துட்டாங்க, நல்லா கடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், பொத்துனு மண்ணில் எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஐயையோ கை கிட்டுனது வாய் கிட்டாமல் போச்சே அப்படிங்கிறோம். ஒரு சாக்லேட்டு கீழே விழுந்துட்டு நான் ஏன்னா மண் ஒட்டிடும் உடனே. மற்ற சாக்லேட்டு பரவாயில்ல, கழுவி எடுத்து சாப்பிட்றலாம். ஆனால் இது கீழே விழுந்தோடனே உருகிறோம், ஊறுகாயோ மனமே என்று சொல்லி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அப்படி வாயின ஒரு வார்த்தையும் கூட தரையில் விழ விடவில்லை. சொல்லுங்கள், தவறி போக விடவில்லை, தவறி போகவில்லை, தரையில் விழவில்லை. ஒரே கவி பாடி நம்ம கத்தரை ஆரோச்சு கத்தைவா சொல்ல போகிறோம். தவறி போகவில்லை, தவறி போகவில்லை, தவறி போகவில்லை, தரையில் விழுவதில்லை, தவறி போவதில்லை, தரையில் விழுவதில்லை. தகப்பன் சொன்ன வாக்கு நிறைவேற்றாமல் நிறைவேற்றா, தகப்பன் சொன்ன வாக்குகள் யாவும் நிறைவேற்றாமல் விடவே மாட்டா. தவறி போதில் சுளகிலே போட்டு பல முறை புடைத்தாலும் சோதிக்க வந்தாலும் சுடகிலே போட்டு பல முறை புடைத்தாலும் சோதனைக்காரன் சோதிக்க வந்தாலும் சோதனை செய்தவர் சோர்வின்றி ஜெயிப்பார். சாதனையாகவும் சோதனை மாறும், சோதனை செய்தவர் சோர்வின்றி ஜெயிப்பார். தவறி போவதில்லை, அடைக்கலம் குருவியிலும் விசேஷம் நீயே, கோதுமை மண்ணிலும் கனமே நீயே, அடைக்கலம் குருவியிலும்
விசேஷம் நீயே, கோபமை மணியிலும் கனமே நீயே, வாக்கினாரே சொன்னையாவும் தன் கையாலே நிறைவேற்றி முடிப்பா, வாக்கினாரே சொன்னையாவும் விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக. சாம்ஸ் 20:4, சங்கீத 24. இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிறீங்க, பிடித்து யாக்கோபுல போராடி ஜெபிக்க போகிறான். ஆண்டவரே, இதுவரைக்கும் சொன்ன வாக்குத்தங்கள் சில நிறைவேறாமல் இருக்குது, ஆனால் அந்த மாதம் முடிக்கலாம் நிறைவேறி ஆகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு தந்தருளி என்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. மன விருப்பத்தின்படி அவர் தருவார், அதே போல ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார் என்றால், ஆலோசனை என்பது கட்டளை அல்ல. நம்ம சில காரியத்தை யோசிப்போம், இந்த காரியத்தை எப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த பிரதர் ஏன் அப்படி பண்ணார், என் மனைவி அப்படி பண்ணினா, அப்போ சில காரியங்கள் இப்படி நலந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி அதான் ஆலோசனைகள். ஹல்லேலூயா. கவுன்சிலிங், நம்ம உள்ளத்தில் தோன்றுகிற காரியங்கள். ஆனால் சில பேர் சின்னவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்கள ஆலோசனை நினைக்கல, அவங்கள ஏதோ நம்ம கட்டில் போடுறோம்னு நினச்சி கோவப்படுறாங்க. ஆனால் பெரியவங்க எப்போதுமே ஆலோசனை ஏன் கொடுக்குறாங்கன்னா, அது இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி உங்க மனசுல என்னென்ன ஆலோசனை தோணுச்சுல்ல, இந்த காரியம் எப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதையும் கூட நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆலோசனை காரணமாக இருக்க முடியாத நம்ம யாருமே மாற முடியாது, என அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனையில் செயலில் ஆலோசனை கர்த்தர் என்கிற பேர் அவருக்கு மாத்திரம்தான், அவர் நாமம். சொல்லுங்க, அவர் நாம அவருக்கு மட்டும்தான் பேர் இருக்குது, அதிசயமானவர் ஆலோசனை, அது வேற யாருங்க பேர் கிடையாது. அல்லேலூயா. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் பட்டணத்தில் சுகம் உண்டாகும், அதெல்லாம் பட்டணத்துக்கு தான் சுகம், ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்னார், அவர் தான். அல்லேலூயா. சில மாதம் பிடிச்சுக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வாக்குத்தை தான் நிறைவேற்றாமல் விட மாட்டேன், ஆண்டவரே நான் போராடி ஜெபிப்பேன், என் ஆசீர்வாதத்தில் ஒளியே நம்மை போக விட மாட்டேன். ஸோ அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு கோரஸை சாமூஷியம் நடத்தி ஜெபிப்பாங்க. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லைப்பா. நம்ம ஆண்டவரே நம்ம பிரச்சனையை பார்க்கலாம், நம்ம வேதனை பத காலையில் என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ, என்ன பாடலோ வந்தீங்களோ, என்ன காரியம் நடக்கலைன்னு எதிர்பார்த்து வந்தீங்களோ, ஆனால் அதை விட ஒரு பெரியவர். அல்லேலூயா. யாரை நம்பி மோசம் போனீங்களோ அவங்கள விட ஒரு பெரியவர். யாராவது ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்கன்னு நினச்சி இந்த வேலைக்கு போனீங்க, ரெக்கமெண்டேஷன் யாரும் கொடுக்கல, ஆனால் அதை பார்க்கலாம் பெரியவர். எல்லாரிலும் பெரியவர் ஆண்டவரே, எல்லாரிலும் நீ உயர்ந்தவர் ஆண்டவரே. உடந்து கத்திரை ஆரத்து பாட போகிறோம், பாடியவங்க ஜெயிப்பாங்க, நம்ம கத்திரை வார்த்தைக்கு சொல்லலாம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். வல்லவரே
நிச்சயம்
நிச்சயமாகவே முடி உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே, பதிவு பிள்ளைகள் காத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மையும் கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் அப்பா ஜெயத்து தந்திருந்த பிள்ளைகளை இந்த 12வது மாதத்திற்குள் அப்பா பிரவேசிக்கிற நாங்கள் எல்லா காரியத்திலையும் ஜெயமாக உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஜீவன வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். வார்த்தைகள் எல்லா காரியத்திலும் மேலான வார்த்தைகள், மேலான காரியங்கள் அப்பா ஒருபோதும் பொய் சொல்லாத வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்க போகிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆஸ்வதி காத்துக்கொள்ளும் சகல காத்திலும் பிள்ளைகளாக எங்களை சாட்சியத்துடைய ஜெபிக்கிறோம். சகல நன்மை இருக்கத்தும் ஐஸ்வர்த்தி ஆஸ்வாதங்களை சுமந்தரித்து நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தையும் நிறைவேற்று வீரடு சொல்லி நம்பிக்கையோடு எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பிள்ளைகள் சபையார் யாரும் தாழ்த்து கொடுத்து எல்லா நன்மையும் இருக்கத்தும் ஐஸ்வர்த்தி ஆஸ்வாதங்களை சுமந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அந்த வசனங்களை வாசித்து விடலாம், அப்புறம் இந்த வார்த்தை சொல்லலாம். 20:4, 21:2, Psalms 20:4 and Psalms 21:2. 20:4 நீர் அவருடைய மன விருப்பத்தின்படி, இல்லை உம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் உமக்கு தந்திரளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவராக. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஏன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு தந்தரளி எனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக. ஆனால் 21:2 கொஞ்சம் மாற்றமாக இருக்குது பாருங்கள். இது யாருக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கான ஜெபிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்காங்களே அவங்க அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. அன்னாள் என்று ஜெபிக்கும் பொழுது அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்ததான், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, ஆனால் சத்தமும் கேட்கப்படவில்லை. 1 Samuel 1:13 1 Samuel 1:13 அண்ணால் அவன் பார்க்குறான் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. உதடுகள் சில இடமனை ஜோம் ஒன்றுமே சத்தமே வெளியே வராது, ஆனால் உதடு மட்டும் அசையும். ஆனால் ஆண்டவர் அண்ணனுடைய உதடின் அசவை பார்த்து அவளுக்கு சாமியில் கொடுத்துட்டார். சந்தோஷமாக இல்லை சொல்லுங்க, சத்தமாக இல்லை சொல்லுங்க. சில பேருக்கு கிருபை நல்லா சத்தமாக ஜெயிப்பாங்க, சில பேர் ஜோம் பண்ணால் காற்று தான் வெளியே வரும். ஆனால் ஆண்டவர் உதடுகளின் விண்ணப்பத்தை கூட தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒன்று நமக்காக ஜெபி, ஆண்டவரே என்னுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு தந்திரளி என்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவீர். ரெண்டாவது, என் குடும்பத்தில் என் மனைவிக்கு சில ஆசை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு சில ஆசை இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சில ஆசை இருக்குது, என்னுடைய பிரதர் ரொம்ப நாளாக ஆசைக்கிறாங்க, என் சிஸ்டர் ரொம்ப நாள் ஆசைக்கிறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு தந்திரிடுங்கப்பா. ப்ளீஸ் ஃபுல்ஃபில் தேர் டிசைர்ஸ். இந்த மாதத்தில் நமக்கு மாத்திரமில்லை மற்றவங்களுக்காக ஜெபிங்க. என்ன நிறைய பேருக்கு மனசில் நிறைய விருப்பங்கள் இருக்கிறது, ஏன்னா வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிதான். வாஞ்சை நிறைவேறு நம்ம ஆண்டவர் தான். 145:16 Psalms 145:16 பார்க்குறோம், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஒன்லி அவர் லார்ட் காட் கேன் ஓப்பன் இஸ் hands and fulfill the desires of every creature. நம்மால் எல்லாருடைய தேவைகளை சந்திக்க முடியாது, எல்லாருடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது. சில பிள்ளைகள் சில காரியங்களை கேட்பாங்க, நமக்கு அந்த பிள்ளைடைய ஆசை நிறைவேற்றணும் ஆசை தான், ஆனால் நம்மளால் முடியலை. பிள்ளை கேட்கும், என் ஃப்ரெண்டுலாம் வச்சுருக்காங்கப்பா ஐஃபோனு, எனக்கு ஒரு ஐஃபோன், ஐஃபோனா முடியாதுமா? ஐஃபோன் வாங்குறதுக்கு அப்பாவுடைய 1 சம்பளமே பத்தாது. என் 1 சம்பளத்தை கொடுத்தாலும் ஐஃபோன் உனக்கு வாங்க முடியாதுமா? குறைஞ்சபட்சம் 20,000-30,000 இருக்குமா? முடியாதுமா? ஆனால் ஆண்டவர் கையை திறந்துட்டாருன்னா சகல பிராணிகள். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 ஜபத்தை இந்த மாதத்தில் பண்ணுங்கள், கர்த்தர் எல்லா வாக்குத்தையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைய வசனத்தை சொல்ல போகிறோம், ரூத்தின் புஸ்தகம் 4:11. Ruth 4:11 அங்கே அப்பொழுது எல்லாரும் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த
ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாக இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். எவ்ரி ஒன் ஆஃப் த பிலீவர் ஆர் த மினிஸ்டர் ஆஃப் காட் ஹேஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் விசுவாசிகள் இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமை என்ன, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவிக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, இந்த பொறுப்பை யாரை கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு அந்நிய தேசத்தாள், அந்நிய ஸ்திரீ, இதுவரைக்கும் அடிமையாக இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தான் அந்த பொறுப்பு. ஒரு மோவாபிய ஸ்திரீயை குறித்து கர்த்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பொறுப்பு இருக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. சில பேர் சொன்னாங்க, எங்கள் அம்மா தாத்தா பாட்டி பூட்டை எல்லாருமே கிறிஸ்தவம் தான். வாட் யூ டன், உன் குடும்பத்தை இஸ்ரவேலின் வீடாக கட்டி இருக்கிறாயா? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டவன். உபா 33:29, Deuteronomy 33:29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேல் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்க. அன்றைக்கு சகை வீட்டை பார்த்து ஆண்டவர் சொன்னார், Luke 19:9, Luke 19:9 சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமார் பாவி, இவன் பாவி பாவின்னு சொன்னாங்க, பாவி வீடே ரட்சிப்பின் விடாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அன்னை பரிசுத்தவான் பரிசுத்தவான் சொல்லிக்கிட்டு இருக்கிற உன் வீட்டை எப்படி கட்டுகிறாய்? வேதமே சொல்லுகிறது, உன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் சபையை எப்படி நடத்துவான்? இன்னைக்கு நாம் எப்படி, நம்முடைய பொறுப்பு ஒன்று இருக்குது, இஸ்ரவேல் வீட்டை கட்டணும். 118:15, Psalm 118:15 பார்க்கிறோம், நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். Psalm 118:15. ஸோ உன்னுடைய கூடாரம் ஒரு நீதிமானுடைய கூடாரமாக இருந்தால் அதில் எப்போதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பும். ஹல்லேலூயா. எழும்புனா இந்த மாதத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் வீடு, என் வீட்டை கட்டுற பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. மனைவிக்கு மாத்திரமல்ல, நம்ம உடனே பிடிச்சுக்கிடுவோம். Proverbs 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். உண்மைதான், ஒவ்வொரு குடும்பத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு மனைவிக்கு தான் உண்டு, ஸ்திரீக்கு தான் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் வீட்டை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். வரலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனால் வினோதமான காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் இஸ்ரவேலில் ஒருத்தனை தெரிந்து கொள்ளலை. ஒரு நாள் இயேசு தன் வளர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு போனார். அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்லிட்டார். 4:25-30 பார்க்கும் பொழுது, 25, 26, 27 அவர் ஒரு காரியம் சொல்லிட்டார். ஏ பாருங்க பார்ப்பா, அன்னைக்கு இஸ்ரவேலில் நிறைய விதவைகள் இருந்தாங்க, 3.5 வருஷம் பஞ்சம். ஆனால் ஆண்டவர் சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் விதவிடத்துக்கு எலியாவை அனுப்பினார் அப்படியே, மற்ற யார்கிட்டையும் அனுப்பலை. இஸ்ரவேலில் எத்தனையோ உதவிகள் இருந்தாங்களே, யார் வீட்டுக்காக அனுப்பியிருந்தா பாவம் அவன் நல்லா வாழ்ந்திருப்பாளே. பட் காட் சூசன் அ விடோ ஆஃப் அனதர் கண்ட்ரி, சீதோன் நாடு, இஸ்ரவேல் நாடு அல்ல. ரெண்டாவது சொன்னார், இஸ்ரவேலில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனால் எலிசாவி நாட்களில் சீரியா, ஒன்று சீதோன் தேசம், ரெண்டாவது சிரியா தேசத்தில் உள்ள நாகமானை அன்றி வேற யாரையும் அவர் சுகமாக்கலை. இவ்வளவு யோர்தான் நதி எங்க தான் இருக்குது? சிரியாவில் இல்லை, இஸ்ரவேலில் இருக்குது. ஆனால் அதில் போய் ஒரு குஷ்டரையும் சுகமாகலை. இதை சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வந்துட்டு, இயேசுவை அந்த ஊரில் உள்ள செங்குத்தான மலையிலிருந்து கிளை தள்ளி விடும்படியாக கொண்டு போனார்களாம். அவரோ அவங்க நடுவந்து கடந்து போய்விட்டார். சில நம்ம தமிழில் சொன்னாங்க, உள்ளதை சொன்னால் குத்தும், குறுகுறுக்கும் உள்ளம். இந்த குறுகுறுத்தாரும் பரவாயில்ல, ஆனால் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். ஹல்லேலூயா.
அதே போல கத்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவதாக ஒரு மோவாபிய ஸ்திரியை தெரிந்து கொள்கிறார். உபாகமம் 23:3 டியூட்டனமி சாப்டர் 23:3 பார்க்கிறோம், ஒரு மோவாபியன் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது. 10 தலைமுறையிலும் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது. இஸ்ரவேல் சபைக்குள்ள வருவதற்கு அருகதையற்ற ஒரு ரூத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஜோரா கேத்துட்டு பார்ப்போம், நல்ல உணர்ந்து கேத்துட்டங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலைந்தேன் பல நாள் உமையும் மாறியா மறந்தே திரிந்த ரோகியை, அலைந்தேன் பல நாள் உமையும் மாறியா மறந்தே திரிந்த ரோகியை, அழைத்தே அன்பாலே எதையும் வசனத்தில் 13 ரூத் சாப்டர் 2:10-13 ரூத் சொல்லுகிறாள், ஐயா நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க, ஐ எம் அன் வுமன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி, நாட் ஐ எம் த கண்ட்ரி ஆஃப் இஸ்ராயல், நான் அந்நிய தேசத்தாள், என் தேசம் மோவாப் தேசம். 13 உம்முடைய வேலைக்காரர்களில் 13 கரெக்டாக தான் போட்டீங்க நீங்கள், உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு கூட நான் சமானமாக இல்லை. ஐ எம் நாட் ஈவன் வொர்தி டு பி யுவர் சர்வன்ட். நம்ம வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்கயா, அதுக்கு கூட நான் என்னை ஈக்குவல் நினைக்க மாட்டேன். கெட்ட குமாரன் சொன்னது போல, அப்பா உம்முடைய குமாரன் பாத்திரம் நல்ல வேலைக்காரனா கூட லாய்க்கு இல்லை, கூலிக்காரன ஒருத்தர் வச்சுக்கிடுங்க. என்னது கூலிக்காரனா? அண்ணனை கூலியை கொடுத்து விரட்டி விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. ஆனால் கத்தர் இவளை தெரிந்து கொண்டார் பாருங்க. இன்றைக்கு நம்ம நம்முடைய வீட்டை கட்டணும் ஆசைப்படுறோம் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஆதியாம் 16:2 Genesis 16:2 சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், ஐயா என் அடிமை பெண்ணாகிய ஆகரிடத்திலையாவது சேரும், அவளாலையாவது என் வீடு கட்டப்படும். என் வீடு கட்டப்படணும் அவ்வளோதான். நீ 2வது கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல. செல்ஃபிஷ்னஸ், என் வீடு கட்டப்படணும், எப்படியாவது கட்டப்படட்டும். ஐ வாண்ட் டு பில்ட் மை ஹவுஸ். கடைசி அந்த வீடு கட்ட வச்சிருந்தது உடைச்சிட்டு போயிட்டா ஆகார். இன்றைக்கி உங்கள் வீடு கட்டப்படணும் சொல்லலை, கத்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கத்தர் தான் வீட்டை கட்டுவார். பட் அவர் ப்ரையாரிட்டி
நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, விசுவாசிக்கப்பட்டவங்க, விசுவாசியாளர்கள். நம்முடைய வீட்டை எப்படி கட்டி எழுப்புகிறோம்? ஐ ஹூக் ஆர் க்ரூக் ஐ வாண்ட் டு பில்ட் மை ஹவுஸ் அப்படி சொல்லாதங்க. அவள் அப்படி தான் சொன்னான், ஆகாரர் தான் சொல்கிறா, பை ஹூக் ஆர் க்ரூக் ஐ வாண்ட் டு பில்ட் மை ஹவுஸ் உட் பி பில்ட். இதே காரியத்தை தான் அதிகாரம் 30:3 Genesis 30:3 அங்கே ராகேல் அதே தான் சொல்லுகிறாள், ஐயா இங்கே ஒரு வேலைக்காரி பில்காள் இருக்கிறா, அவளாகிலும் என் வீடு கட்டப்பட வேண்டும், சேர் அவர்கிட்ட. பில்கா ரொம்ப பியூட்டியாக இருந்திருப்பான் நினைக்கிறேன். ஆனால் பின்னால் பார்த்தா லேயாளுடைய மகன் ரூபனே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேதனை இருக்குது பார்த்தீங்களே, சித்தியே லவ் பண்ணால் எப்படி இருந்திருப்பா பாருங்கள். வீடை கட்டணும்னு நினச்சா இல்லை வீட்டையே உடைக்க ஆரம்பிச்சிட்டா பில்காள். இன்றைக்கி நம்முடைய வீடை கற்று கட்டுகிறது தான் இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே, ஏன் வீட்டை இஸ்ரேல் வீட்டாக கட்டணும், நான் ஒரு இஸ்ரேல் வீட்டாக கட்டி எழுப்பினப்பா. ஒரு மோவாபிய ஸ்திரியை கொண்டு அந்நிய தேசத்தாள், வேலைக்காரிக்கு சமானமாக இல்லை, ஆனால் அவளை கொண்டு வந்து இஸ்ரேவேலின் வீட்டை கற்று கட்டு வைத்தார் என்றால் அவளுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி, வாட் இஸ் த குவாலிட்டி? த ரூத் என்றாலே அந்த பேரின் அர்த்தம் என்ன தெரியுமா? த மீனிங் ஆஃப் ரூத் மீன்ஸ் அ ஃப்ரெண்ட், ஸ்நேகிதி. எனது வேதத்தில் ஸ்நேகிதர் என்று அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசாயா 41:8 யாக்கோபு 2:23 ஐசாயா 41:8 அண்ட் ஜேம்ஸ் 2:23 இரண்டும் சொல்லுகிறது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஏப்ரஹாம் வாஸ் கால்ட் அஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நெகேமியா 13:26 நெகேமியா 13:26 அங்கே இஸ்ரேலில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, ஆனால் எல்லா ராஜாக்களுக்குள்ளாக சாலமோன் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். ஒன்லி சாலமோன் among the thousands of kings in Israel, only one king was called as a friend of God. ஒரே ஒரு ராஜாவை தான் கர்த்தர் சிநேகிதன் என்று சொன்னார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனால் யாத்திரா 33:11 எக்ஸோட 33:11 ஒரே ஒரு தீர்க்கதரிசி மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடைய முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒருவன் தான் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறான். நீங்கள் யோவான் சுவிசேஷம் அதன் 11 ஜான் சாப்டர் 11:3 பார்க்கிறோம். 11:36 ஜான் சாப்டர் 11:3 and 11:36 ஐயா நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான், இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு ஒருத்தி தான். இவங்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லையா? மோசே இஸ்ரவேல் குடும்பத்தான், ஆபிரகாம் இஸ்ரவேல் குடும்பத்தான், லாசரு நல்ல ஒரு மார்த்தார மரியாள் நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் உள்ளவங்க. ரூத் யார்? எங்கோ வாழ்ந்தவள். ஆனால் அவள் ஆண்டுடைய சிநேகிதி என்று அழைக்கப்படணும் என்று சொன்னால் இன்றைக்கி நம்முடைய அன்பு ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலை என்றோ,
அல்லேலூயா. உலகத்தில் கவர்ச்சி நடிகை, கவர்ச்சி நடிகன். இன்னைக்கு நிறைய ஆராதனையில் கவர்ச்சி நடிகர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வர்ஷிப் லீடர்ஸை பாருங்கள். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவங்க எங்கே இருப்பாங்க? ராஜ அரமலைகள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவங்க தான் சபையில் இருக்காங்க. வேடிக்கையாக இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. மினுக்கு லைட் அடித்து அப்படியே ஜொலிக்கணுமா? அப்படிதான் ஒருத்தன் ஆசைப்பட்டவன் இருந்தது அவன்கிட்ட, லூசிபர். அவர் எல்லா வித மினுக்கு சிலுக்கு எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. இப்போ அது இன்றைக்கி சபைக்குள்ளே வந்துட்டு ஆண்டர் சொன்னார், எப்போ ஜெயங்குளன் எவனோ அவனுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லி. அன்றைக்கி சபையில் வெண் வஸ்திரம் கொடுப்பதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. ஆராதனைனாலும் நாங்கள் கலச்சட்டை போட்டு வருவோம். அப்போ என்ன ஜெயமுள்ள வாழ்க்கை? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் வெண் வஸ்திரம் கொடுப்பாங்க. மணவாட்டி கத்தர் கொடுக்குற வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அது இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கிறது, ஒயிட் லினன். அவ்வளோதான். மணவாட்டியாக இருந்தாலும் சரி, ஜெயங்குளனாக இருந்தாலும் சரி, வெண் வஸ்திரம். நம்ம சபையில் நிறைய நல்ல ஒயிட் வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. நேற்று இந்த குருத்தூர் ஞாயிறு பவனியை பார்த்தேன், எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக பிரைட்டாக இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அன்றைக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய ஊழியக்காரங்க மாதிரியாக இல்லையே. ஆனால் என்ன, நாங்கள் ஒர்ஷிப் லீடர். இப்படி தான் ஒரு ஒர்ஷிப் லீடர் இருந்தான். அவன் எல்லாரையும் தன் பக்கம் இழுக்க பார்த்தான். நான் தேவனோட பெரிய ஆளாகணும். ஆராதனை கூட்டத்தில் நான் தான் உயர்ந்திருப்பேன். யார்? லூசிபர். அவனோட என்ன, வேறு ஒன்றும் தப்பு இல்லை. அவன் என்ன சொன்னான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், ஆண்டவருக்கு சமானமாக நான் இருக்கணும். அப்படி தான் இன்றைக்கு வருஷம் நடத்துறது. ஜெபிக்கணும், இதற்காக ஜெபிக்கணும். ஏன்னா உலக அன்றைக்கு விஜய் பெனடிக்கிட்டு பாட்டு பிடித்தாங்க, ஐ எம் ஏ டிஸ்கோ டான்சர். நான் அந்த நாட்களில் கேட்ட பாட்டுங்க, பாட்டு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் அந்த பாட்டை படித்தவர், அந்த நடிகர் வந்து அப்படி தான் மினுக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுவார். இவர் பாட்டு பிடித்த மாதிரியே அவரும் ஆடினார் மினுக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டு. வேண்டாம் இதெல்லாம், ஓகே போகட்டும், நம்ம காரியத்துக்கு வருவோம். அல்லேலூயா. கவர்ச்சி நாயகர் இயேசு மாத்திரம்தான் இருக்கணும். ஆராதனையில் வேறு யாராலும் நீங்கள் கவரப்படக்கூடாது. உங்களை கவர்றது ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து தான். அதான் யோவானே சொல்லிட்டார். யோவானை பார்க்க எல்லோரும் வந்தாங்க. ஆண்டவர் சொன்ன வனாந்திரத்தில் யாரை பார்க்க போனீங்க? யாரையா பார்க்க போனீங்க? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனே, அவனை பார்க்க ராஜா அரண்மனைக்கு போனோம். ஆனால் ஒருத்தன் பாவம் ஒட்டக மயிரை தரித்து கொண்டு இடையில் ஒரு வார்க்கச்சை கண்டு பைத்தியக்காரமே நிற்கிறான். அவனை பார்க்கறது கூட்ட கூட்டமாக போடுறாங்க. கூட்டுக்கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. அது பைத்தியக்காரமாக தோன்றினாலும் பைத்தியமாக தோன்றுகிற சுவிசேஷத்தினால தான் அநேக ரட்சிக்க கர்த்தருக்கு பிரியமாயிட்டான். ஹலலுயா, சந்தோஷமாக ஹலலுயா, சந்தமாக ஹலலுயா. நிறைய பேர் வெண்ணிற ஆடை அணிஞ்சவங்களுக்கு கூட இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் அது வெறுப்பாயிட்டு இப்போ எதை வெறுக்க வேண்டுமோ அதான். ஒரு முறை ஒரு போதகருடைய மனைவி பார்த்துட்டு கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு சின்ன வயசில் ஆசை இப்போ வந்துட்டு அப்படின்னு கேட்டேன். போதகருடைய மனைவி என்ன தான் கவனிங்க உங்க சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஆசை சாகலையே அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன வசனம் படிச்சிங்க? கலாத்தியர் 5:24 கலேசியன் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்கே அரைஞ்சிட்டாங்க? அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடைய நீங்கள் பாஸ்டர் மனைவியாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவனுடையவர்கள் இல்லையா? அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையலாக இருந்தால் என்றைக்கும் உங்கள் ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருப்பீங்களே. அப்போ இன்றைக்கு மறுபடியும் அந்த ஆசை இச்சை வருதுன்னா நீங்கள் சிலுவையில் அறையப்படலை. அவ்வளோதான். நீங்கள் சிலுவை அறையப்பட்டால் இது எல்லாம் சேர்த்து ஆணி அடிச்சிருவீங்க, ஒரே அடியாக ஆணி அடிச்சிருவீங்க. அப்புறம் எடுக்க முடியாது, எடுத்தால் கிளியர் தான் செய்யும். ஒரு ஆணி அடித்து இருக்கிற பிறகு இழுக்க பார்த்து என்ன செய்யும், உங்கள் இருதயம் கிழிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு எச்சை வந்ததுன்னா இருதயம் கிழிஞ்சு அழுவீங்க. ஆண்டவரே எனக்கு ஏன்ப்பா அந்த ஆசை வருது, எச்சை வருதுன்ட்டு. சரி, இப்போ அண்ணால் நாம் ரூத்தை பார்க்க போகிறோம். ரூத்தின் சில குணாதிசைகளை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம சொந்தமான தெரியும், பெத்லகேமிலிருந்து ஒரு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு போயிட்டு நியாயாதிபதிகள் 1 ரூத்து 1:2 பெத்லகேமில் பஞ்சம் உண்டானதுனால அங்கே எலிமெலேக்கு நகோமியின் குடும்பம் மோவாப் தேசத்தில் போய் குடியிருந்தது. அங்கே 10 குடியிருந்தாங்க. அங்கே
புருஷனும் மறித்து விட்டார், ரெண்டு பிள்ளைகள் மக்களும் கிளியும் மறித்து விட்டார்கள். ஆனால் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில், ரூத் சாப்டர் 1:6 இதான் முதல் காரியம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. அவள் யாரு? நகோமி. மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்தில் புறம்பெறும்படி எழுந்து சந்திக்கிற தேவனை முதல் அறிந்து கொள்கிற அனுபவம். ஹல்லேலூயா. கேள்விப்பட்டது நகோமி, ஆனால் திரும்பி வரும்படி எழும்பினது நகோமி மாத்திரமல்ல, நகோமிக்கு தான் பெத்லகேம் சொந்தம், ரூத்துக்கும் ஓர்பால் சொந்தமான தேசம் மோவாப் தேசம். நாம் இந்த பாவ தேசத்துக்கு உள்ளவங்க தான், பரலோகம் நமக்கு சொந்தமல்ல. இஸ்ரவேல் தேசத்து காணியாட்சிக்கு புறம்பானவங்க தான். ஆனால் தேவன் சந்தித்தார், சொல்லுங்க, தேவ கத்தர் சந்தித்தார், சொல்லுங்க ஹல்லேலூயா. கத்தர் சந்தித்து ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கூட கேள்விப்படுறேன். அந்த சந்திக்கிற ஆண்டவரை நானும் சந்திக்க வருவேன். ஹல்லேலூயா. கத்தரை சந்திக்க, கத்தரை சந்திக்க நீங்கள் புறப்படுறீங்களா? When someone meets God, his life will be transformed. கத்தரை சந்திச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை மாறிவிடும். யாத்ரா 4:31 எக்ஸோடஸ் சாப்டர் 4:31 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவருடைய உபத்திரவங்களை, படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஜனங்கள் கேட்ட உடனே தலை குனிஞ்சு தொழுது கொண்டாங்களாம். வர்ஷிப் த லார்ட். அவர் காட் கேம் டு மீட் அஸ். 430 உபத்திரவத்தில் இருக்கிறோம், பாடுகள் இருக்கிறோம், எங்கள் ஆண்டுகளை சந்திக்க வந்துட்டாரியா? இன்னும் உபத்திரவம் மாறலை, இன்னும் விடுதலை கிடைக்கல, ஆனால் நம்பிக்கை வந்துட்டு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இங்கே பாருங்க பிரதர், என் ஆண்டவர் சந்திக்க வந்துட்டா எல்லா கட்டு, எல்லா உபத்திரவம் எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. அதை இசு முதல்ல இசை விசுவாசித்தாங்க. என் ஆண்டவர் ஒன்றுமே ஒரு அற்புதம் கூட பண்ணலை, ஜஸ்ட்டு கேள்விப்பட்டாங்க அவ்வளோதான். நீ கத்திர விசுவாசித்தா என்றால் சந்திக்கிற ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடுமா, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா என்ன. நல்லா கைத்தடி, தூக்கலாம், ஓடிடும். விடுதலை நாயகன், ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறா என்ன மறந்தால் எதிரி ஜெயம் பெற்றுடுவான். ஜாக்கிரத. சந்திக்கிற தேவன். லூக்கா 7:16 லூக் சாப்டர் 7:16 தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிற ஜனங்கள் எப்போ? ஒரு நாயின் விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பின போது ஜனங்கள் சொன்ன காரியம், த லார்ட் மெட் அஸ். அப்போ கர்த்தர் சந்தித்தார், விடுதலை நிச்சயம். கத்த சந்தித்தால் நமக்கு போஷிப்பு மன்னா கிடைப்பது நிச்சயம். கத்த சந்தித்தால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37:14 எசேக்கியேல் 37:14 கத்த சொன்னார், என் ஆவியை உங்கள் மேலே வைப்பேன், நீங்கள் உயிரிடவீங்க. அவ்வளோதான், ஆவி உள்ள வர்றது ரெண்டாவது காரியம். வென் த லார்ட் ஜஸ்ட் கீப்ஸ், அதாவது பரிசுத்தாவின் தொடுதல் வந்தாலே போதும், நிறைய வந்தால் சேனை எழும்பிடுவீங்க. ஆனால் அவர் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், நீங்கள் உயிரடைவீங்க. ஹல்லேலூயா. The Lord wants to revive you. 10 மோவாபில் கிடந்தவங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி வந்துட்டு, அந்த நாட்களில் கன்வென்ஷன் கூட நடத்தினா அதுக்கு கன்வென்ஷன் போட மாட்டாங்க, ஆனந்த பெருவிழான்னு போட மாட்டாங்க, உயிர் மீட்சி கூட்டங்கள். பழைய காலத்தில் ஆட்களுக்கு தெரியும் என்ன கூட்டங்கள், உயிர் மீட்சி. இப்போல்லாம் உயிர் மீட்சி இல்லை, ஆனந்த பெருவிழா,
அந்த பெருவிழா பெருவிழாவாக மாறிட்டு என்னது நல்ல வேளை திருவிழான்னு போடாமல் இருந்தாங்களே. எல்லாம் காப்பி அடிக்குது பாருங்க, அங்கே திருவிழா அங்கே என்ன விழா பெருவிழா. ஆனால் அந்த நாட்டில் ஒரே வார்த்தை தான், உயிர் மீட்சி கூட்டங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா உயிர்கள் மீட்கப்படும், ரட்சிக்கப்படும். இன்றைக்கி உயிர்கள் வந்து மேடையில் நடக்கிற டான்ஸை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். காரியம் மாறிட்டு இப்போ எல்லா கன்வென்ஷன் கூட்டத்திலும் டான்ஸ் நிச்சயமாக இருக்கணும். ஆண்ட சொன்னாரா டான்ஸ்னால தான் ரட்சிக்கப்படுறேன்னு சொன்னாரா? காரியம் மாறிட்டு போகட்டும், நம்ம காரியத்துக்கு வரும். ஹல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட திரும்பி வரும்படி எழுந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏ சுலமித்தியே திரும்பி வாமா, சுலமித்தியே ஏ திரும்பி வா, திரும்பி வா. ஆண்ட சொல்ல திரும்பி வா. உன்னத பாட்டு 2:10-13 சாங்ஸ் ஆஃப் சாலமோன் chapter 2:10-13 பார்க்குறோம். எழுந்து வாமா, திரும்பி வாமா, நீ திரும்பி வர எழுந்து வா. சுலமித்தியே எழுந்து வா, ஏ திரும்பி வாமா. அவள் திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா. லூக்கா 15:17 Luke 15:17 இளையகுமாரன் சொல்கிறான், நான் இப்பொழுது எழுந்து என் தகப்பனத்தில் போவேன். எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன், அப்பா உமக்கு விரதமாக பரதுக்கு பாவம் செஞ்சேன், என்னுடைய குமாரன் இப்படுறதுக்கு நான் பார்த்துருவேன், நல்ல நான் எழுந்து போவேன்னு தீர்ந்து திறப்பி சொல்லுவாங்க. காலைல எழுப்புனா இன்னும் எழுந்துட்டேன், எனது இன்னும் எழுந்துட்டேன், இன்னும் எழுந்துட்டேன், இன்னும் எழும்பிட்டேன், இன்னும் எழும்பிட்டேன்னு சொல்லி இன்னும் அரை மணி தூங்கிடுவாங்க. அப்புறம் அரை, ஐயோ நேரம் ஆகிட்டா, சரி இன்றைக்கி குடிக்க வேண்டாம், மூஞ்சி கழுவிட்டே ஸ்கூலுக்கு போகிறேன். திரும்பி வரேன்னு எழும்புவேன்னு சொன்னான், ஆனால் அடுத்த வசந்த எழும்பிட்டான். 18:19-20 பார்க்கும் போதும் அவன் உடனே எழுந்தான், எழுந்து புறப்பட்டு அப்பாட்ட வந்தான். எழுந்து புறப்பட்டு ஹல்லேலூயா. சந்திக்கிற ஆண்டவனு கேள்விப்பட்டாங்க, உடனே திரும்பி வரும்படி எழுந்தாங்க, புறப்பட்டாங்க. ஹல்லேலூயா. கைத்தடி பாடுமா, மனவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மனவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே, Ruth 1:7 Ruth 1:7 தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். விட்டு எங்க புறப்படுறா? பெத்லகேமுக்கு போக. எங்க போக? ஹல்லேலூயா. இருந்த இடத்த விடணும், இருந்த இடத்த. குமார்த்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துருமா, அப்பதான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆபிரகாம் அப்பா சொன்னா, டே ஆபிரகாமே, உன் ஜனத்தை உன் ஊரை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, அவ்வளோதான். 12:1-3 அப்போஸ்தலர் 7:2 Genesis 12:1-3 Acts of the Apostles 7:2 போ என்றார் அப்போஸ்தலர். அப்படி இல்லை, வாடா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. அவருடைய விளக்கத்தை அருமையான போது அண்ணன் சொன்னாங்க, முதல்ல அவர் கூப்பிட்டு பார்த்தார், போடா அப்படின்னாரு. அதாவது கூப்பிட்டு பார்த்தார், வா அப்படின்னாரு. இவன் போகலை, என் பிறகு போறியா இல்லையா, என்னது போறியா, முதல்ல வாடா அப்படின்னா வர மாட்டாங்க. சில பேர் அப்படி தான், சில இடத்துல இந்த நாயை ஜிம்மி போமா, நேரம் ஆகிட்டு வேலைக்கு என்ன போகுது, போறியில அப்படின்னா ஓடு ஓடு ஓட்டக்கணும். அல்ல இல்லையா. ஸோ இருந்த இடத்த விட்டு எழுந்து விடை வேண்டிய காரியங்களை விட்டு விட்டு கொஞ்சம் புறப்படுங்க. அதான் பவுல் சொல்கிறான். பவுலோட சொல்கிறாரு, பாடுகிறோமா, பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே, பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினேன். தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக,
லக்கை நோக்கி தொடருகிறேன். கையை திருப்பி பாடுங்க. நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்போவே சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவே சொந்தமல்ல. எல்லாமே 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 பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்காய். என்னேசர் தருகின்ற பரிசல் நாடு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாடு. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவே, நான் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவே. ஓ இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே சு என்னேசு, எல்லாமே சு இயேசு இயேசு. அல்லேலூயா. நல்ல எழுந்து புறப்பட்டதான். யாரெல்லாம்? நகோமி, ஒர்பாள், ரூத், மூணு பேரும் எழுந்தாங்க, புறப்பட்டாங்க, இருக்கிற தேசத்தை விட்டாங்க. இவன் பெத்லகம் போகும்படியாக வழி நடக்கையில், ஏழாம் வசனம் கடைசி பாகத்தில், வழி நடக்கையில் சொல்லுங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். பரலோகம்தான் என் பேச்சுன்னு மாதிரி, பெத்லகம் தான் என் பேச்சுன்னு எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும்போதே திடீர்னு நகமை திரும்பி பார்த்து சொன்னால், எட்டாம் ஒன்பதாம் வசனத்தில், ஏம்மா என் மக்களே திரும்பி போங்கம்மா. என்ன போங்க? உங்களுக்கும் ஆண்டவர் தயவு செய்வாரியா? தயவு செய்வார். அப்புறம் ஒன்பதாம் வசனத்தில், உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு புருஷன் வாய்க்க போகிறான், அங்கே போய் சுகமாக வாழ்ந்துருங்கன்னு முத்தமிட்டுடா, திரும்பி போங்கள். சொல்லுங்க, சோதனை வரும். போகிறது எங்கே போகிறோம்? பெத்லகேமுக்கு. எங்கே போகிறோம்? பெத்லகேமுக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. எல்லாரும் சேர்ந்தா ஒன்றா போனாவோ, ஒன்றா போயிட்டு இருக்காவோ, திடீர்னு அம்மா ஒரு குண்டு போடுறா, நீங்கள் திரும்பி போங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் பெத்லகேமுக்கு வர்றதுக்கு லாயக்கு இல்லை, நீங்கள் மோபிலே கல்யாணம் முடிங்க, உங்கள் பழைய வாழ்க்கையே தொடருங்க. இப்படி தான் பிசா சோதனை கொண்டு வருவான். எங்கே கிளம்பிட்டீங்க? நாங்கள் பரலோகம் பார்ப்புறோம், இந்த பூமியை விட்டுட்டு எல்லாம் ஆண்டரை நோக்கி பார்ப்புறோம். அப்படியா? நீ எங்கே உள்ளவா? ஆ, போ திரும்ப. அங்கே போய் அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே வாழ்ந்துருந்து அங்கே உன்னை கர்த்தர் வாழ்ந்துருக்க நல்லா வாழ்த்துதல் வர்றங்க. போகிறது எங்கே போகிறவளோ சொல்லுங்கள். இல்லை இப்போ திரும்பி பார்த்தீங்க, மோவாபுக்கு வேணால் கர்த்தரை வாழ்ந்துக்க செய்வார். இவளே வாழ்ந்து கட்டிட்டான், நகமே புருஷன் போயிட்டான், பிள்ளைகளும் எல்லாரும் வாழ்வை இழந்துருக்கிறாங்க. அதே மோபுக்கு திரும்ப போ, நீ வாழ்ந்துருக்க செய்வார, கத்தரா வாழ்ந்துக்க செய்வார். உடனே ஓர்பால் பார்த்தா, வரமா போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம்னாங்க. அடுத்தொரு குண்டு தூக்கிப்பட்டான். இங்கே பாருங்க, கத்தருடைய கை எனக்கு விரோதமாக இருப்பதனால உங்கள் நிமித்தம் எனக்கு விசனம் உண்டாயிருக்கிறது. என்னது அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பாவி பிள்ளைகளா, உங்களால் தான் அந்த உபத்திரவம், உங்களால் தான். சில மாமியார்மருக்கு கோபம் வந்துட்டா, இந்த மருமவா கால் வச்சது என் புருஷனை கொண்டு போயிட்டா, அவருக்கு சாவு வந்தது போயிட்டார், அதுக்கு மருமகளாக காரணம். இன்னும் சில பேர், பாவம் மருமக அழகாக ஒரு ஆண் குழந்தைய பெற்றுட்டு வந்திருப்பா, வந்த உடனே கோணக்காளி காலை வச்சா, பிள்ளை பிறந்தது, தாத்தா போயிட்டார். தாத்தா போகிற வயசு 95 வயசு. அந்த தாத்தா போயிட்டார் காரணம் யாராம்? மருமவளும் பிறந்த பிள்ளையும் தான் காரணமா.
அப்படிதான் சொல்றா, உங்கள் நிமித்தமாக. என்னதான் உங்களால தான் அந்த பிரச்சனை, உங்களால தான் வேதனை சொல்லணும். ஓரபா ரோசக்கறி, ஒருபா யாரு நமக்கும் சூடு சொரணெல்லாம் இருக்குதுல்ல, ரோசை வந்த உடனே சொன்னான், பிரேம நான் போவேன், நான் அங்கே தான் போவேன் இருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். சொல்லுங்க சொல்லுங்க, விடாமல் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரூத்தோ அழகாக இருக்கு பாருங்க, என்னது சொல்லுங்க, ரூத்தோ. 1 Kings 14:14 ஒருவாள் முத்தமிட்டு போயிட்டா, chapter 1:14 ஏமா எத்தனை பேர் என்ன சொன்னாலும் கூட சில பேர் ரோசம் வந்துடும். என்ன பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்க, இனி சர்ச்சைக்கு வரவேணா, என்னது இனி இந்த பெத்தலுக்கு வரவே மாட்டேன்னே, எங்கே போனாலும் போவேன் பெத்தலுக்கு செய்ய மாட்டேன், வரமாட்டேன், போக மாட்டேன். ஆனால் போப்போ அப்படின்னாலும் கூட போகக்கூடாது. ஹலோ இல்லையா, சில பேர் சொல்லுவாங்க என்னை கழுத்து பிடிச்சி வெளியேத்தனாலும் பெத்தலுக்கு போக மாட்டோம், ஏன்னா பெத்தையில் பிறந்தோம், பெத்தையில் ஞானஸ்தானம் பெற்றோம், பெத்தையில் அபிஷேகம் பெற்றோம், பெத்தையில் வளர்ந்தோம், செத்தாலும் பாஸ்டர் நீங்கள் தான் அடக்கம் பண்ணும், இங்கே போகக்கூடாது அப்படின்வாங்க. எங்கே வரைக்கும் போயிட்டாங்க பாருங்கள். அல்ல இல்லையா, அதுதான் ரூத்துமா. ஆண்டர் மேலே இருக்கிற சிநேகிதம், கிறிஸ்துவின் அன்பு விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? அல்ல இல்லையா, உபத்திரமா வியாகுலமா நாசமோசமா பட்டயமா நிர்வாணமா பஞ்சமா என்ன வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பு விட்டு எங்களை யாருமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அல்ல இல்லையா, சொல்லுங்க, விடாமல் பற்றி கொண்டாள். சொல்லுங்க, உபாகமம் 30:20 உபாகமம் 30:20 டியூட்ரானமி chapter 30:20 உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை கடைசி பாகத்தில் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கம்மா. சரிஞ்சலாம், உடும்பு பிடி, என்ன பிடி சொல்லுங்க, உடும்பு பிடியாக பிடிச்சிக்கிடணும், விடமாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் விடமாட்டேன், முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ஏசா 26:3 Isaiah 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிற அப்படினால நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே. கிளிங் அன் டு காட் and firmly be attached to the Lord. கர்த்தரை விட்டுறாதங்க. சங்கீதம் 99:6 Psalms 99:6 பார்க்கிறோம், அவருடைய ஆசாரியர்கள் ஆரோனும் மோசையும் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும். அவருடைய நாமத்தை சாமுவேல் சொல்லியிருப்பான், நான் ஆசாரியனும் அல்ல, தீர்க்கதரிசியும் இல்லை, நான் ஒரு சின்ன பையன், எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுவேன். கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கேன் ஆண்டவரே, கொஞ்ச நாள் மூலம் உறுதியாக பற்றி கொள்ளலப்பா, கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டப்பா, இனிமே விட மாட்டேன். ஹல்லேலூயா, சந்தோஷமா. ஹல்லேலூயா, கைத்தட்டி பாடுமா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் இந்த உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால் இந்த உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஹல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை பாஸ்டர்மாரெலாம் வந்திருந்தாங்க. கடந்த திங்கட்கிழமை ஒரு பாஸ்டர் மீட்டிங் நடந்தது. பாஸ்டர் வின்சன் ரொம்ப அழகாக பாஸ்டர்மார்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அதில் ஒரு குவாரின்னு சொன்னார், இந்த 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 யார் நகமையை மாதிரி சில சபையில் பாஸ்டர்மார்கள் விசுவாசிகள் இடமா, பாஸ்டர் மனைவி மாதிரி விசுவாசிகள் இடலாம் இருப்பாங்களாம். ஏன்னா பாஸ்டர்மார்க்கு திடீர்னு கோவம் வந்துட்டுனா இந்த விசுவாசிகள் இடறி போவாங்களாம். அவர் சொன்னார், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அநேக சபைகளில் ஆத்துமாக்கள் இல்லாமல் போகுது, பாஸ்டர் மனைவி தான் காரணம். பாஸ்டரே கோவப்பட்டாலும் பாஸ்டர்மா தான் போய், நம்ம பாஸ்டர் தானே, நம்ம தகப்பன் தானே, அவங்க தானே பேசுனாங்க,
அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் பாஸ்டரமாக இருக்கணுமா? பாஸ்டரமா ஒரு நாள் கோபப்படக்கூடாதான். சில சபைகளில் பாஸ்டர்மாடைய பிள்ளைகள் சபைகள் விசுவாசிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களாம். நல்ல சில நிறைய ஆலோசனை கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்க்க ஒரு இளம் வயதில் உள்ள மாதிரி இருக்கிறாரு. போதகர்களுக்கு 2.5 மணி நேரம் செய்தி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கு நம்ம இந்த நகமையை மாதிரி மற்றவங்களுக்கு இடலாக இருக்கக்கூடாது. வாரில் வரட்டுமே, சகித்துட்டு போட்டுமே. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் விசாரிப்பேன், யாராக கழுவு வந்தாங்களா? ஒருத்தரும் வரல, ஒருத்தரும் வரல. தயவுசெய்து, சில பேருக்கு வருத்தம், நாங்கள் வேற என்ன குடிக்கிறோம், சாயை தானே குடிக்கிறோம். நான் தேவ சமுத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் சாயை குடிப்பதனாலேயோ வடப்பாவ சாப்பிட்றதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் கொடுக்குற காணியில் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்புறம் உங்களை எப்படி நாங்கள் குறை சொல்லுவோம்? உங்களுக்காக சாயை போட்டு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு வடை போட்டு சொல்ல மாட்டோமா? சபையை நேற்று நான் பார்க்குறேன், யாருமே இல்லை சபை. இங்கே கீழே பார்க்குறாங்க, இப்போ டைரியில் தாதுங்க, என்னையை பாருங்கள், உங்களெல்லாம் பார்த்தான்னு சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் தான் சனிக்கிழமை வாரீங்க. நேற்றும் பார்த்தேன், மைமையும் லிவிங்ஸ்டனும் பாவம் ரெண்டு வாலிப பையங்க தான், எல்லா இடத்தையும் கழுவி தொடச்சாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தொடச்சாலும் கூட நீங்கள் தொடச்ச மாதிரி வரவே வராது. அது பையங்க, வாலிய பையங்க, நீங்கள் தான் வீட்டை அழகாக தொடக்க முடியும். ஸோ தயவுசெய்து எதையும் மனசில் வைக்காதங்க, கத்திற்காக செய்யுங்க. நான் சொல்கிறேன்ல, உங்கள் காணிக்கையில் உங்களுக்கு வடப்பாவும் சாயம் கொடுத்தா நாங்கள் குறைஞ்சா பார்ப்புறோம். சுயசுசலத்துக்கு போகும்போதெல்லாம் செல்வினியாக இருக்கிறாங்க, பெஞ்சமினியாக இருக்கிறாங்க, சலனியாக இருக்கிறாங்க, சரணியா சாட்சி, ஐம்பதுனாயா என்னெல்லாம் வாங்கி கொடுங்கய்யா, ஊழியம் நடந்தால் போதுங்கய்யா. அவங்க வடப்பாவை கேட்டாங்களா, ஜூஸ் கேட்டாங்களா, எதனாலும் வாங்கி கொடுங்க. ஆனால் ஸ்டாலினியா ரொம்ப பெர்ஃபெக்ட், ஒரு பைசா கூட கணக்கு, அதை கூட கணக்கு கொடுத்துக்கலாம் கணக்கு. ரொம்ப அருமையான அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பெஞ்சமினையாவும் ஸ்டாலினியாவும் இந்த சூசு ஊழியத்தை நடத்தினாங்க பாருங்கள். ஜெபிங்க, கத்த புதுசில் என்ன கஷ்டம் வந்தாலும் கூட இந்த ஊழியங்கள் நடக்கணும். அல்லேலூயா. உள்ள நான் சொன்ன வார்த்தைகளை ஏதாவது உங்களுக்கு இடரலாக இருந்தால் தயவுசெய்து இந்த வருஷ கடைசியில் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். இந்த அமெரிக்கா போகும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அமெரிக்காவில் கோபமே வர மாட்டேங்குதுப்பா. என்னது, எதை சொன்னாலும் ஆ ஆ அப்படி அப்படி சாந்தமாக தான் கேட்குறாங்க. என்ன சொன்னாலும் இஸ் இட் இப்போ ஏதாவது தவறாக சொன்ன அவ்வளோதான், என்ன சொன்னீங்க? அவங்க நான் 3 வருஷமாக மட்டன் சிக்கன் ஆம்லேட் கூட சாப்பிட்றதை விட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக பேன் இருந்தது. ஆனால் அமெரிக்காவில் போனால் வேறு வழி இல்லை, டெய்லி சிக்கனும் மட்டனும் ஆம்லெட் தான் சாப்பிட்டேன். அல்ல இல்லையா, ஆனால் வயதின் காரணமாக எல்லாம் ஸ்டாப் பண்ணும், ஸ்டாப் பண்ணிட்டேன். அதேபோல் கடந்த 2 மாதமாக இனிப்பை தொடவே மாட்டேன். ஆனால் அங்கே போனால் அங்கே இனிப்பு தான் ஸ்பெஷலிட்டி. அல்லேலூயா. ஆனால் கிட்டத்தட்ட 23 நாட்கள் அங்கே இருந்தேன். என் சரத்தில் எந்த பலகீனமும் இல்லை. எனக்கு சில வேளை அந்த கையில் வந்து இந்த தோல் அப்படி உறிஞ்சிரும், கால் வீங்கினோம். நானும் 27 மணி நேரம் பிரயாணத்தில் போயிருக்கேன். போகும்போது 27 மணி நேரம். அப்போ தான் தெரியுது அவங்க இஸ்ரவேலர், கால் வீங்கவே அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் வீங்கலை. அல்ல இல்லையா, இங்கே வந்தால் நின்னா வீங்குது உட்காந்தா, ஆனால் இப்போ வந்ததுலேருந்து வீங்கலை. அவங்களோட எஃபெக்ட் இன்னும் இருக்குது. அல்ல இல்லையா, நல்ல ஆரோக்கியம், பிரைஸ் காட். அதுபோல் ஒரு நாள் அந்த நான் இருந்த குடும்பத்தில் சொன்னவங்க, பாட்டியம்மா கடந்த சொன்னேன்ல, ரொம்ப சுறுசுறுப்பாங்க. வயசு காலத்தில் என்ன சுறுசுறுப்பாக இருக்காங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், வயசாக வயசாக இந்த கோபம் இந்த எரிச்சலாம் நம்மகிட்ட இல்லாமல் போகணும். வயசாகிட்டு மூப்பர் ஆகிட்டோன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த மூப்பருக்கேற்ற வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். நம்மளை கோபம், எரிச்சல், முன்கோபம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடணும். அதில் தான் வளர்ச்சியை காமிக்கணும். முடி நரைச்சிட்டு வயசு 60 ஆகிட்டு நான் உங்கள் எல்லாருடைய மூத்தவன் சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பெரியவங்களாக வளர்ந்துட்டீங்களா, அதை காமிங்க, உங்கள் குணத்தில் காமிங்க. அப்புறம் உங்கள் பேரப்பிள்ளை எங்கே படிப்பான், அவங்ககிட்ட உங்கள் பேரப்பிள்ளை உங்களை பார்த்தா அதே கோபம் தான் அவனுக்குள்ளே வரும். உங்கள் பேத்திய உங்களை மாதிரியே ராட்சசியாக வந்துடுவா பிறகு. ஸோ நம்ம தான் மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா.
அதனால் கடந்த நாட்கள் தவறுகளை எல்லாம் அகற்றி விடுங்க. வாரந்தோறும் வாங்க நம்முடைய சபை. நான் ஒரு முறை ஒரு காரியம் சொன்னது சில பேர் கோபம் வந்துட்டு, ஸோ இனி நினச்சிட்டேன் இந்த காரியம் சொல்கிறேன், இனி சனிக்கிழமை நீங்கள் ஒன்று ஒரு மணிக்கு ஜெபிக்கவே வேண்டாம், நீங்கள் ஆலயத்தை சுத்திக்கிறதா போதும். நான் அது ஏன்னா ஒரு மணிக்கு ஜெபம் ஆரம்பித்தா மூணு மணி ஆயிடுது, அதுக்கப்புறம் எங்கே சபையை சுத்திக்கிறதுக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ சாட்டர்டே உங்களுக்கு மாஃப், நீங்கள் வாங்க 12 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் தொடச்ச மாதிரி இல்லை, இவங்க தொடச்சிட்டு போயிட்டாங்க, சாயந்தரம் பார்க்குறேன் கால் ஒரு மாதிரி குறுக்குறுங்குது. ஏன்னா அவங்க பிள்ளைகள் பையங்க, அவங்களுக்கு கூட சுத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க நல்லா உண்மையாக செஞ்சாங்க பாவம், மேலே கீழே எல்லா பக்கம் குறுக்கு என்ன வழி வலிச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் அம்மா அம்மா செய்வாங்க, விருன்னு செய்வாங்க, கொஞ்சம் கூட களைப்பில்லாத படிக்கு உடனே ஓடுவாங்க. எங்கே ஓடுறோம், அடுத்த வேலைக்கு ஓடுற முடியுமாங்க. ஸோ கத்திர ஆசிரியப்பாராக. ஸோ என்ன வந்தாலும் அடுத்தவா சொல்கிறா, திரும்பி போகிறத பற்றி என்ட பேசக்கூடாது. இந்த ரகம் என்ன சொல்கிறா, ஐயா உன் சகோதரியை பாரு அவளையே போயிட்டா சொல்லுங்க. ஆமாம், சில சகோதரிகள் சகோதரி பின்னால் ஓடுதாங்க பாருங்கள், அந்த சகோதரியே போயிட்டா. என்னது அவளையே உன் ஃப்ரெண்டே போயிட்டல, நீ ஏன் வர? உன் சகோதரி, உன் சகோதரி 15 வசனத்தில் உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவரிடத்திலும் திரும்பி போயிட்டா, நீயும் திரும்பி போ. நீ அவ பின்னாலேயே போ, நீ அவன் பின்னால. அவ மறுபடியும் விக்கிரானந்தனுக்கு போகிறா, மறுபடியும் சொந்த ஜனத்துக்கு போகிறா, நீ அங்கேயே போ, நாசமாக போ நீயும் அப்படிங்கிறா. ஏவா சொல்கிறேன், திரும்பி போவதை பற்றி என்கிட்ட நினச்சக்கூடாது. ஒரு நாள் அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நீங்கள் உபாகம் மூன்றாம் அதிகாரத்தில் அதன் அங்கே மோசை ஆண்டவர்கிட்ட கேட்டான். உபாகம் 3:26 நினைக்கிறேன் வாசி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எப்படியாவது கொஞ்சம்ப்பா நான் அந்த யோர்தானை கடந்து அந்த தேசத்தை கொஞ்சம் போய் பார்க்குறேன் அப்படின்னா. ஆ 25 வசனத்தில் நான் கொஞ்சம் போய் பார்க்கறேன். 26 வசனத்தை கத்த சொன்னார், ஏய் இந்த காரியத்தை கூட்டு என்கிட்ட பேசாத, இனி பேசாத. என்னது சொல்லுங்க, இனி அங்கே போவேன்னு பேசாத. ஆண்டரை பேசின மாதிரி இவன் சொல்கிறா, திரும்பி போவதை பொறுத்து இனி என்கிட்ட பேசக்கூடாது. அப்படித்தான் விசுவாசத்தில் தீர்மானமாக இருக்கணும். அல்லையா, நான் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த பிரதர் தான் அப்படி சொன்னார், இந்த சிஸ்டர் தான் அப்படி. ஆமாம், எது சிலது என்ன சொல்லுவாங்க, அதுதான் கழுதை போகுதுன்னா இந்த கழுதையும் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். ஆனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், திரும்பி இன்னும் என்கிட்ட பேசாதங்க. எப்படி மோசைட்டு ஆண்டவர் சொன்னாரோ, ஏய் இனி திரும்ப அந்த வார்த்தைக்கிட்டே பேசாதன்னு போல பேசாத. உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், அதுதான் வார்த்தை. ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இது எங்கே சாவீரோ அங்கே நான் சாவேன். மரணம் தான் நம்மளை பிரிக்க முடியும். இப்போ கணவன் மனைவி வாக்கு கொடுக்க மாதிரி வாக்கு கொடுக்குறா, மரணம் என்று எதுன்னு செய்ய முடியாது, என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ரூத்து தான் ஆண்டவருக்கு தேவை. கத்திருக்க அப்படி வைராக்கமாக நில்லுங்கம்மா. உலக ஜனங்களை பாருங்க, அறியாத ஆண்டவர் கடவுளுக்கு அவங்க எவ்வளோ பயபக்தியை காண்பிக்கிறாங்க, எவ்வளோ வைராக்கியத்தை காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தேவனை குறித்து கேட்டு பாருங்க, ஒன்றுமே தெரியாது. நம்ம ஆண்டவருக்கு நல்லா அறிந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படி நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், எப்படி உயிர் தெழுந்த ஆண்டவர், சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவர், நமக்காக பரலோகத்துக்கு இவ்வளோ ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு கூட இந்த ஆண்டவர்கிட்ட எப்படி பின்வாங்குறீங்க? உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஹலோ. 18 வசனத்தில் ஸோ முதல்ல பார்த்தோம், சந்திக்கிற ஆண்டவரை சந்திக்க வந்துட்டார் சொல்லுங்க. ரெண்டாவது, திரும்பி வரும்படி எழுந்தாள். மூன்றாவது, தான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டாள். நாலாவது, விடாமல் பற்றி கொண்டாள். சார் 5வது, 1 Kings 18 118ல் அவள் தன்னோடு வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசலை. அவ்வளோதான், ஸ்டாப். அல்லேலூயா. சில ஊமக்குசும்புகள் ஊமக்குசும் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா
அவங்க வாயை மூடிடுவாங்க. அவங்க வாயை அலலையா, ரெண்டு பேர் காரசாரமாக சண்டை போடுவாங்க சொல்லுமே, கிடைச்ச ஒரு ஆள் வாயை மூடிட்டாரு, அடுத்த ஆள் பேசி 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 பார்ப்பார், அதுக்கப்புறம் அது தன்னால் வாயும் செய்யணும் மூடிடும். இவ சொல்லி சொல்லி பார்த்தா யுவஜனா மன உறுதினா உறுதி தான். அலலையா, ஆண்டவட்ட உறுதியாக இருங்க. எபிரேயர் 3:6 எபிரேயர் 3:14 இப்ரூஸ் 3:6 and 3:14 நீங்கள் நம்பிக்கையினுடைய தைரியத்தையும் மேனப்படல உறுதியாய் முடிவு படைந்த உறுதியாய் ஆண்ட மேலே என்ன நம்பிக்கை இருக்குது, தைரியம் மேனப்படல முடிவு படைந்த உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் தான் ஆண்டு ஆண்டவருக்கு நீங்கள் வீடாக இருப்பீங்க. அப்படின்னா ஆண்டவர் எப்போதும் உங்கள்கிட்ட வாசம் பண்ணுவார். 14 ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவ இடத்துல. நீங்கள் தேவன் தங்க வாசஸ்தலமாக இருக்கீங்களா, ஆலயமாக இருக்கிறீங்களா, அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் யாராவது இப்போ சர்ச்சுக்கு வந்த யாராவது ஹலோ இந்த ரோட்டு ஓரத்தில் எங்கேயாவது சும்மா ஒரு பிளாஸ்டிக் தாளை அடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்களே, அந்த வீட்டில் போய் குடியிருப்பீங்களா, என்ன தலையாட்டு ஆமாங்க, ஏ திடீர்னு முனிசிபாலிட்டிக்காரங்க பிச்சு போட்டு போயிடுவான், அந்த வீட்டில் போய் குடியிருக்க வரும், அது வீடு இல்லை அது கூடாரம். என்னது, ஒரு வீடு வாங்கினாலும் கூட பேப்பர் ஒழுங்காக இருக்குதா, என்னது பேப்பர் ஒழுங்காக இருக்கா, கிளியராக இருக்கா, டைட்டில் ஒழுங்காக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் சொப்படாக வாங்கினாலும் கூட போட்டா பாஸை 10 திரும்பி பார்க்குறீங்க அப்படி தானே, போட்டா பாஸ் இருக்குதா, லைட்டு பில் இருக்குதா, 2000 சென்சஸ் எடுத்தானே அந்த பாவத்தி இருக்குதா, என்னதெல்லாம் பார்க்கிய. அப்போ ஆண்டு உங்களுக்குல வாசமாக இருக்கணும்னா நீங்கள் உறுதி இல்லாமல் இருந்தால் எப்படி வாசமாக இருப்பா, நீங்கள் அவருடைய வீடாக இருக்க முடியாது. அதே போல் கிறிஸ்தவத்தில் பங்கு வேணுமா, உறுதியாய். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:23 ஹீப்ரூஸ் 10:23 அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, வாக்குத்தம் பண்ண உண்மையுள்ளவர் தான், ஆனால் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல உறுதியாக இருங்க. யோபு சொன்னது போல அவனை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15 யோபு 13:15 அடுத்தவன் சொல்கிறான், முன்னால் போனாலும் அவரை காணும், பின்னால் போனால் காணும், பக்கத்தில் எங்கேயுமே காணும், ஆனாலும் யோபு 23:10 ஜோப் 23:10 ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவரை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அது ஆம்பிளிஃபைட் பைபிளில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், பியோர் இல்லுமினேட்டிங் அண்ட் ஷைனிங் கோல்டு. அதான் டிஜிசையாவுடைய மகள் ஏஞ்சல் அடக்க ஆராதனையை நான் வீடியோவில் பார்த்தேன், பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா தான் அந்த அடக்க ஆராதனை செய்து கொடுக்குறாங்க. அப்போ சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு மாறாது, இந்த வசந்தத்தை வச்சு தான் அவங்க பேசுனாங்க. சொன்னாங்க டிஜிஎஸ் தினகரன் இப்போ பொண்ணு தான், இப்போ என்னது அவர் பித்தளை இல்லை இரும்பு இல்லை அவர் பொண்ணு தான், ஆனால் இந்த மகள் ஆக்சிடெண்ட்டில் இறந்த சோதனையானது அவரை இன்னும் அந்த வசனம் அந்த ஐயா ரொம்ப அழகு மின்னி 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 மினுகுங்கின்ற ஒரு பொண்ணாய் மாற்றுவார். நமக்கு வர்ற சோதனை நம்மளுக்கு கொஞ்சம் பாலிசாக்குதோட தான் அல்ல இல்லையா, பல ரொம்ப வருஷமாக காதில் போட்டு கழுத்தில் போட்டு எல்லாம் அழுக்கு அடைஞ்சிட்டு அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், திரும்ப அக்கினியில் போட்டு அந்த கனிமெல்லாம் வெளியே எடுப்பான், எல்லாம் சுற்றி கிடச்ச உடனே என்னக்கா புது புது செயின் பண்ணீங்களா, புதுசு இல்லை பழசு தான், ஆனால் கொஞ்சம் அக்கினியில் போயிட்டு வந்துட்டு அல்ல இல்லையா. அப்படி தான் சில சோதனைகளை வந்தால் சோர்ந்து போகாதங்க, அது இன்னும் உங்களை பிரகாசமாக்குறதுக்கு தான், இன்னும் கர்த்தருக்குள் உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுவதற்கு. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பிறகு தான் அவன் விசுவாசத்தில் வல்லவனாக மாறிட்டான். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. சரி, மன உறுதி. 1:22 பெத்லகேமில் வந்து சேர்ந்துட்டா, எத்தனை தடைகளை தாண்டி எங்கே வந்துட்டா, அது எப்போ வந்தால் தெரியுமா, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில், அறுப்பின் ஆமாங்க தேவ சமூகத்தில் வந்தால் ஹலோ உங்களுக்கு அறுவடை ஆயத்தமாக இருக்குது, என்ன ஆயத்தமாக இருக்கிறது சொல்லுங்கள், அறுவடை சொல்லுங்கள். இதுவரை கண்ணீரோடு விதைச்சிங்க, இந்த வருஷம் முழுதும் கண்ணீரோடு விதைச்சிங்க,
இப்போ பெத்தேலுக்கு வந்துட்டோம்ப்பா, பெத்லகேமுக்கு வந்துட்டோம் ஐயா. எங்கள் துவக்கத்தில் எப்போதுனீங்க, ஜஸ்ட் த ரீப்பிங் அ ஸ்டார்ட் நவ். நீங்கள் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அறுக்க போகிறீங்க. இந்த மாதம் முழுவதும் இப்போ தான் அறுவடை ஆரம்பிச்சிருக்குது. உங்களுடைய மன விருப்பத்தின் கதை தந்தருவார், ஆலோசனை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறுப்பு காலத்தில் வந்துட்டோம் சொல்லுங்கள். அறுப்பு காலத்தில், கரெக்டாக அறுப்பு காலத்துக்கு வந்தா, உள்ளே வந்தா, வந்து சொன்னால் நான் சும்மா இருக்கிறேன், நான் யாருடைய கண்களை தயக்க கொடுக்குது அங்கே போய் பொறுக்கிக்கொள்ளே போகிறேன். அந்த போய் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம், ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்க வேண்டாம், சீக்கிரம் முடிச்சிருந்தேன். சாப்டர் டூ வர்ஸ் எயிட்டில் அவள் பொறுக்கிக்கொள்ள ஒரு வயலை தேடி வந்தாள். ஆனால் போவா சொன்னேம்மா, வேறு வயலுக்கு போகாதம்மா. என்னது? என் மகளே கேள், சொல்லுங்கள், என் மகளே, என் மகனை கேளுப்பா, வேறு வயலுக்கு போகாத. கத்தர் பெத்தில் கொண்டு வந்தால் பெத்தில் ஒழுங்க கடைசி வரைக்கும் இரு. இங்கே வசனத்தை பொறுக்கிக்கொள்ள வந்தாள். வசனத்தை அல்லேலூயா. ஏன்னா பொறுக்கிக் கொள்கிறோம் யார் தெரியுமா? அனாதைகள், திக்கற்றவங்க, ஏழைகள், கைவிடப்பட்டவங்க, விதவைகள், இவங்க தான் வயலில் பொறுக்கிக்கொள்ள வராங்க. ஏன்னா இவங்களுக்கு உரிமை கிடையாது, வயலில் உரிமை கிடையாது, அறுப்பில் இவங்களுக்கு பங்கு கிடையாது. இவங்க தான் பொறுக்கி பொறுக்கி, ஆனால் அதை அடித்து அடித்து சேர்க்குறா, அடித்து அடித்து. ஏ, கதிரை போய் சாப்பிட முடியாது. நல்ல தேவனுடைய பிள்ளைகள் அழகான டைரியில் எழுதுகிறீங்க, எழுதுங்க. இங்கே நல்லா எல்லாம் பொறுக்கி பொறுக்கி கொண்டு போய் வீட்டில் போய் அதை அடிக்கணும். என்ன செய்யணும்? அடிக்கணும்னா திரும்ப டைரியை புரட்டி பார்க்கணும், கத்தர் என்னென்ன பேசுனார். அதை அடித்து சேர்த்தாதான் வார்க்கோதுமே பையில் சேரும். இல்லை, ஆமாம், ஏதோ பேசுனார். ஹலோ, நல்ல பிள்ளைகளை பா, சிறு பிள்ளைகளோட பார்க்குறேன், நல்லா அடமையாக எழுதுவாங்க. ஒவ்வொரு அதனால் அவனால் ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் மேலே வசனம் போடாமல் இருக்கலாமான்னாரு. இல்லைப்பா, நான் பார்க்குறேன் நிறைய, ரெண்டாவது பார்த்தேன், நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் டைரி எடுத்து அவங்க பார்ப்பாங்க. வெறும் தமிழில் சொன்னால் இப்படியே பாவம் போல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு உடனே எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. எவ்வளோ ஆர்வமாக எழுதுகிறாங்க பாருங்கள். இந்த பிள்ளைலாம் வருங்காலத்தில் நல்லா சைன் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் அந்த நாட்கள் நம்ம பெஞ்சமினையாவுக்கு தெரியும், பால் ராஜன், அவருக்கு செல்ல பெயர் கண்ணாடி ராஜன். அவர் நம்ம சபையில் ஒரு நாள் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் கத்தர் பேசினார்னு என்னை ஜெபம் பண்ண சொன்னார். ஐயா, நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னார். போயிட்டு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு சபை கொடுத்துட்டாங்க. ரெண்டு வருஷம் கழித்து நான் அவரை பார்க்க முடியும் சொன்னார். அப்போ என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, அனைவரும் என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அண்ணன், சகோதரிமாரெல்லாம் சார் அப்படின் தான் கூப்பிடுவாங்க. அண்ணே, பைபிள் காலேஜ் முடிஞ்சு வந்தேன், ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல, மூணு வருஷம் படித்தது தான் முக்கியம். ஆனால் என்ன பண்ண தெரியுமா, நீங்கள் பண்ண பிரசங்கத்தெல்லாம் டைரியில் எழுதி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அதை தியானித்து தியானித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ரெண்டு வருஷத்தில் இப்போ நான் சூப்பர் பிரசங்கர் ஆகிட்டேன். எட்டு பேர் இந்த சபையில் இப்போ 300 பேர் வந்துட்டாங்க அப்படின்னார். ஹலோ இல்லையா, சந்தோஷமாக. ஹலோ இல்லையா, கத்துடைய கிருபினால் அமெரிக்கா போகும்போது சில இடங்களில் மாத்திரம் செய்தி கொடுத்தேன். இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, எப்போ திரும்ப வருவீங்க? அது கத்துடைய கிருபை, ஆண்டு கொடுத்த கிருபையினால தான் எல்லாரும் விளங்கும்படியாக கத்தர் போதிக்கிறார். அவ்வளோதான். இதை நான் பெரிய படித்தவன் இல்லை, பைபிள் கிடச்சும் போகலை. ஆனால் ஆண்டு விட்டு ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா நீர் எனக்கு தரணும். நீ தந்தால் தான் நான் கொடுக்க முடியும். நான் கொடுத்தவங்களுக்கு நிறைய போகிறதில்ல. அன்று முதல் 40 வருஷத்துக்கு முன்னால் கத்த சொன்ன வார்த்தை இன்று நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வர்ற விசுவாசிகள் ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க, போகுதுக்கு இல்லை. என்ன கத்தர் பேசினார், யாருக்கு எனக்காக பேசினார்ன்று நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். அதனால தான் கத்தர் அப்படி பேசுகிறார். உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக விளக்கி காண்பிக்கிறார். ஸோ அடுத்து தெய்வா பொறுக்கணுத தற்றா, ஒவ்வொரு நாளும் தற்றா. ஆராதனைக்கு காலை காலை 5 மணி ஜபத்தில் பாருங்கள், சகோதரிகள் என்ன அழகாக ஜப குறிப்பு சொல்கிறாங்க. நான் சில பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பேன், ஆனால் அவங்க அவ்வளோ வேணா. 5 மணி ஜபத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள், அந்த ஆராதனையை பாருங்கள். ஒரு வாலிய பிள்ளை ஆராதனை நடத்துது, வாலிய பையங்க பாட்டு பிடிப்பாங்க. நான் இல்லாத குறையே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அழகாக ஜப குறிப்பு நடத்தி நல்ல செய்தி கொடுத்து நடத்துகிறாங்க. திங்கக்கிழமை மாத்திரம்தான் நான் வர்றேன், சனி அதே போல் வெள்ளிக்கிழமை பாஸ்டர்மா வருவாங்க. மற்ற நாட்கள் அவங்க நடத்துகிறாங்க. நான் சொன்னேன், கடந்த நாட்டில் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க, எல்லாம் காரை திரும்ப ஷெட்டில் போய் உட்காந்துரும், இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. முத்துப்பாண்டியா, தாசனையா, இவங்களாம் காலையில் ஓடிடுவோம். பெரியவங்க தான், வயதில் மூத்தவங்க அவங்க, ஆரோக்கியமணி பிரதர், இவங்களாம் காலையில் வந்துடுவாங்க ஜெபிக்கிறதுக்கு. ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய சமூகத்தில்
ஒவ்வொன்றையும் அடிங்க, அடித்தா தான் சேர்க்க முடியும். இன்றைக்கி அடித்து அடித்து சேருங்க, அப்புறம் கத்தரை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அது. இப்போ நீங்கள் கிடைக்கிற வசனத்தையே சும்மா பைபிள் கூட இல்லை, சும்மா செல்ஃபோனில் அப்படி இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தன் காலத்து கனியை தருவான். வசந்த தியானிங்க. ஏதோ பாஸ்டர் பேசுறது, இது கர்த்தருடைய கர்த்த கொடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தருடைய வேத வசனமாக இல்லை, தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே பலன் செய்யும். 1 Thessalonians 2:13 அப்படி தான் சொல்லுகிறது. 1 Thessalonians 2:13 நீங்கள் எங்களால் கேள்விப்பட்ட வசனத்தை மனுஷர் வசனமாக இல்லை, தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க. அது மெய்யாய் தேவ வசனம்தான், வேத வசனம் அல்ல, தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள் பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. சரி, நான் கடைசியாக வந்துடுறேன். மாமியார் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். 3:1-3 chapter 3:1-3 அவர் சொல்கிறா, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேட. இப்போ என்ன செய்யுமா? நீ குளிச்சிரு. என்னது? ஞானசனம் எடுத்துரு. என்ன எடுத்துரு? ஞானசனம் எடுத்துட்டு எண்ணெய் பூசு. என்ன பூசு? எண்ணெய் பூசு. 3:3 எண்ணெய் பூசு. உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு. என்னது சொல்லுங்கள்? யார் வஸ்திரத்தை? ஏம்மா வா வஸ்திரத்தை உடுத்திக்கணுமா? ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் நல்ல தாவாணி, நல்ல சேலை உடுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தால் முட்டளவுக்கு போட்டுட்டு திரியிறாங்க. வா வஸ்திரத்தை உடுத்து. மணவனை சந்திக்கணும், யார் வஸ்திரம் உடுத்து? இது வா வஸ்திரமா? முன்னால் பாவம் இவ்வளோ இருந்தது, இப்போ போய் 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 இங்கே போயிட்டு. இப்போ சில பேருக்கு அது ப்ளவுஸா அல்லது பிராவான்னு தெரியல, வேதனையாக இருக்குது. வா வஸ்திரத்தை உடுத்து. யார் வஸ்திரத்தை? ஊரா வஸ்திரத்தை உடுத்தாத. இன்றைக்கி நான் சூரத்துக்கு போனால் பார்ப்பேன், அங்கே ஒவ்வொரு சேலைக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறான். ஐஸ்வர்யா ராய். என்ன தான் ஐஸ்வர்யா ராய்? அவள் ஏதோ சினிமாவில் உடுத்தினாலும் அந்த சேலை தான் ஃபேமஸாக போதான். ஒவ்வொரு ஆக்டர் பேராக சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓம் வஸ்திரத்தை உடுத்திட்டு போனால் தான் மனவாளன் ஒன்று நேசிப்பார். ஹல்லேலூயா. சரி, இவள் கீழ்ப்படுகிற பாருங்கள். அந்த மாமியார் சொன்னதுக்கெல்லாம் அவள் சொன்னபடி கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். அவ்வளோதான். வாட் எவர் டாட். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு தாய் நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க, ஆனால் எதுதான் பேசுகிறீங்க? அதை கற்பித்தபடி செய்யுங்க, அப்போ தான் ஆசீர்வாதம். 10:11 Ruth 3:10-11 அங்கே சொல்கிறா, என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்போ தான் இவ குணம் தெரியுது. என்னது? என்ன குணம்? நற்குணம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கள், நற்குணம். இஸ்ரவேல் வீட்டை கட்டணும்னா நாரகுணம் இருக்கக்கூடாது, நற்குணம் இருக்கணும். அப்போ தான் இஸ்ரவேல் வீட்டை கட்ட முடியும். உனக்கே கோபத்தை அடக்க முடியல. அவர் பிள்ளைகள் எப்படி உன் வாழ்க்கையில் வருவாங்க? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்படி தான் வரும். அது சொல்ல, ஏம்மா உங்களுக்கு தான் கோபம் வருதே, என கோபம் தான் என்ன அப்படிங்கும். அந்த நற்குணத்தை கர்த்தர் பார்க்கிற அப்போ தான் சொல்கிறாரு, என் மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. நீ வாலிபருக்கு பின்னால் போல, லவ் பண்ணதுக்கு போல, அதான் அர்த்தம். இன்னைக்கு எல்லாம் என்னது? லவ். என்னது? நமக்கு பிடிச்ச ஆளை பார்த்து கட்டிக்கிடணும். நீ ஐஸ்வர்யவானும் வாலிபர்களுக்கு பின்னால் போகலம்மா. நீ எங்கேயும் லவ் பண்ண போகலை, நீ காத்திருக்கிறாய். விசுவாசிகளுக்கு வேதத்தின்படி எந்த லவ்வுக்கும் அடையாளம் இடம் இல்லை. பைபிளை ஒன்னே ஒருத்தன் தான், அதுவும் தாவீது லவ் பண்ணலை. மீகால் தான் தாவீது லவ் பண்ணான். போச்சு, எல்லாமே போச்சு. சரி போட்டு அந்த சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் இல்லை. ஸோ நற்குணசாலி. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்போ தான் ஆர்டர் கொடுக்குறாரு. இவ்வளவு குவாலிட்டி உன்ட்ட இருக்குமா? இதெல்லாம் பார்த்தம்மா, நீ தான் லாய்க்கு இஸ்ரவேல் வீட்டை கட்டுவதற்கு. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். அன்றைய ஒரு ஆத்மாவையாவது உமக்குள் நடத்தணும். ஒரு குடும்பத்தையாவது நான் கட்டி எழுப்பணப்பா. என் குடும்பத்தை கட்டி எழுப்பது மாத்திரமல்ல, ஆனால் கட்டி எழுப்புவது மோவாபிய வீடாக அல்ல,
எங்க ஒரு கண்டபட்டி வீடாக அல்ல, ஆனால் இஸ்ரவேலின் வீடாக கட்டி எழுப்பணும். இல்லை என் நினைப்போமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டே போல. நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். ரூத் தெளிவாய் சொன்னால், நான் எந்த சூழ்நிலையிலையும் உம்மை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். நாம் நம்முடைய வலதுகரத்தை ஆண்டவருக்கே நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, மோவாபின் அடிமைத்தனத்திலிருந்து ரூத்தை விடுவித்து கொண்டு வந்த ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களை பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீங்க. இந்த வருஷத்தின் கடைசியிலே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஒரு நாளும் நான் திரும்பி போக மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். ஏனும் சொன்னால், நான் தொடர்ந்து என்ன நடந்தாலும் சரி, நான் உமோடு கூட நான் இஸ்ரவேலுக்கு வருவேன், உமோடு கூட பெத்லகேமுக்கு வருவேன் என்று சொல்லி உறுதியாயிருந்தால் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தீரோ, நான் எங்க போய்கொண்டிருக்கிறேனோ, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்திலும் சரி, நீர் எனக்கு கொடுத்த விசுவாசத்திலும் சரி, நீர் எனக்கு கொடுத்த ஓட்டத்திலும் சரி, நான் உறுதியாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ரூத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ரூத் அந்த வயல்வெளியில வந்து தானியங்களை பொறுக்கி அவைகளை சேர்த்து வைத்தால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் நம்மிடத்தில் சேர்த்து வைத்து தியானித்து எப்படி அதனால் அவருடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டதோ, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதே போல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை, உடைய வசனத்தை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன்ப்பா, உடைய வார்த்தையை நான் நற்பமாக எண்ண மாட்டேன். ஆண்டவரே, உடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாம். உடைய வசனத்தை வைத்து நான் தியானித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று ஒப்புக் கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தீங்கப்பா, உங்க கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ரூத்தை குறித்து ஆண்டவர் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, எங்களுக்குள்ளே அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுங்க. நாங்கள் திரும்பி போகாதபடி தொடர்ந்து நாங்கள் வரும்படியாக, உடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதில் நாங்கள் உறுதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கிற இந்த மாதத்தின் நாட்களில் இந்த வார்த்தைகளை தியானித்து நாங்கள் வசனத்தில் பலப்பட்டு நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ரூத்தை நிறைவாய் ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மன உறுதியாயிருப்போம். சொல்லுங்க,
மன உறுதியாயிருப்போம், விடாமல் பற்றி கொள்வோம், தொடர்ந்து போவோம். ரெண்டு ஸ்தோத்திர குறிப்பை ஜபக்க சொல்ல பிறகு காணிக்கைக்காக ஜபிக்க போகிறோம். அப்புறம் காணிக்கை பாடலை பாஸ்டமாக படிப்பாங்க. ஒரு ஸ்தோத்திர குறிப்பு, ஐயா புது வீடு வாங்குவதற்கு ஜெபிங்கள் என்று சொல்லியிருந்தேன், கர்த்தர் டோம்பு வெளியில் வீடு வாங்க கிருபை செய்தார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி. ஜெபிக்க ஊழியக்கார ஐயாவுக்கு குடும்பத்து சபையார் யாவருக்கும் நன்றி என்று முத்துக்கார அம்மை எழுதியிருக்காங்க. பாருங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சொந்த வீடே கொடுத்துட்டார். நல்லா கர்த்தர் சோதரிங்க பார்ப்போம். ஆண்டவர் ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். நீ இங்கே வர முடியலாம், பக்கத்தில் கல்யாணம் இருக்குது, அட்ரஸ் தரோம், இங்கே வர முடியும், இங்கே ஓடி வந்துடுங்க. இங்கே வர முடியாத இடத்துல பக்கத்தில் இருக்கு கல்யாணில், ரெண்டே ஸ்டேஷன் தான், கல்யாணில் இறங்கி ஸ்டேஷனில் பக்கம் அந்த 5 நிமிஷம் வாக்கிட்ட போயிடலாம். கர்த்தர் ஆசிரியப்பார். அடுத்து ஒரு ஜெப குறிப்பு, பிரியா சோதர்கள் இருக்கிறாங்க, எனக்கு கால் முட்டியில் எலும்பு விலகி இருக்கிறது என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க. கால் முட்டியில் எலும்பு சீக்கிரத்தில் சேர்ந்து நல்ல சுகம் கிடைக்க முடியாக ஜெபி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளையே ஒன்றா சேர்த்துட்டார். எசேக்கியேல் பார்க்க தரிசனத்தில் உலர்ந்த எலும்புகள், ட்ரை போன்ஸ், உலர்ந்தது மாத்திரமல்ல எல்லாம் செதறி கிடந்ததான், எல்லாம் அங்கங்கே செதறி, அதெல்லாம் ஒன்றா ஆக்கினவர். ஒரு முட்டிக்குள்ளே இருக்கிற எலும்பை, விலகின எலும்பை ஒன்றாக்க முடியாதா? ரொம்ப ஈஸி சொல்லுங்களேன், ரொம்ப லேசு. உள்ளே இருக்கிற எலும்பு தானே, இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற எலும்பு தானே, தன்னால் ஒன்றா சேர்ந்துடும். ஏமா இங்கே பாருங்கம்மா, ஜபக்குறிப்பிச்சாலே கத்திரை சோத்திரியமாக கலந்துட்டு அன்றைய அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரை விலகின எலும்பு தன்னால் சேர்ந்து கொள்ள இந்த கால் நல்ல சுகமாக, வலி இல்லாமல் போகட்டும் ஆண்டவரை, அப்படி அற்புதம் செய்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காணிக்கப்பட்ட முடிவில் கடந்த 28ஆம் தேதி பரிசுத்த விவாகத்தில் இணைந்த கணேஷ் அண்ட் ஏஞ்சல் நிசி கணேஷ் வந்திருக்கிறாங்க, அவங்கள வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து சாம் பிறந்தநாள் வாழ்த்து, திருமண வாழ்த்தை சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கத்துடைய பந்திக்கு செல்லலாம். டைம் ரொம்ப இருக்குது, கவலைப்படாதாங்க, 9:20 தான் ஆகுது. வழக்கமாக 10 மணி தானே முடிப்பேன், சீக்கிரம் முடிச்சுட்டேன் உங்களை வேணும்ல. அதனால் இந்த இடையில நான் சொல்லு வரைக்கும் யாரும் சேர் அங்கங்கே தூக்கி போடாதாங்க, டப்ப 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 டப்பட்டு. அந்த கத்துடைய பந்திக்காக ஜெபிக்கும் பொழுது அமையதை நில்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு கோரஸை பாடும் பொழுது தான் நீங்கள் அந்த சேர்ஸ்லாம் எடுத்து போடணும். நான் ஜபத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் பிரசன்னத்தை மதம் கெடுக்கிற காரியம் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ காணிக்கைக்காக ஜெபிக்க போகிறோம். காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்ராண்டவரே, அப்பா 5 அப்பா 2 மீனை ஒரு கூடையில் தூக்கிட்டு வந்தான் அவன் சின்ன பையன், அதை வாங்கி உம்முடைய கையில் வாங்கி நீரே பரலோகத்துக்கு கண்களை ஏறெடுத்து ஜோமணி ஆசீர்வித்தீங்கப்பா. நாங்கள் சின்னவங்க தான்ப்பா, நாங்கள் பெரியவங்க இல்லைப்பா, நாங்கள் காணிக்கைகளை, லார்ட் வி ஆர் டூ ஸ்மால் பிஃபோர் யூ மாஸ்டர், வி ஆர் டூ ஸ்மால் பிஃபோர் யூ, ஐ பிரிங் அவர் ஸ்மால் ஆஃபரிங்ஸ் பிஃபோர் யூ, ப்ளீஸ் டேக் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பிளஸ் இட் மாஸ்டர். லார்ட், லெட் த ஹெவன்லி பிளஸ்ஸிங்ஸ் மே கம் அப் ஆன் எவ்ரி ஆஃபரிங். பரலோக ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு காணிக்கையின் மேலே, காணிக்கை கொடுத்தவங்க மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறான். என்ன சொன்னபடி இந்த மாதம் மன விருப்பத்தினுடையெல்லாம் தந்துடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. Fulfill all their desires and bless them in Jesus name. Yesuvin naamathai jebikkirom pinave. Amen. 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 Ennai vali nadathum devan enakku undu. Ennai vali nadathum devan enakku undu. En karam avar pidithiduvar. என்னை என்னும் வழி நடத்திடுவார், என் கரம் அவர் பிடித்திடுவார், என்னை என்னும் வழி நடத்திடுவார். அல்லேலூயா, 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 கடினமே கனாரில் என்னை கொண்டு விடுமே.
என்றும்படி நடத்திடுவார் நம் கரம் அவர் பிடித்திடுவார் நம்மை என்றும்படி நடத்திடுவார் செங்கடலதனை இரண்டாய் பிளந்தவரே செங்கடலதனை இரண்டாய் பிளந்தவரே யோர்தானையும் பிரித்திடுவார் யோசுவாவர் என்னை நம்மை நடத்திடுவார் என்னை வழி நடத்தும் தேவன் எனக்கு உண்டு என்னை வழி நடத்தும் தேவன் எனக்கு உண்டு என் கரம் அவர் பிடித்திடுவார் என்னை என்னும் வழி நடத்திடுவார் என் கரம் அவர் பிடித்திடுவார் என்னை என்னும் வழி நடத்திடுவார் அல்லேலூயா சின்ன கோர்ஸ் படிக்கலாமா இந்த ஜோடி ஆசீர்வாதம் இந்த ஜோடி ஆசீர்வாதம் இரவும் பகலும் காத்து கொள்ளும் இரவும் பகலும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியம் வழி நடத்தும் இந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் இரவும் பகலும் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அப்படியே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்கி அவனிடத்தில் நீரே கொண்டு வந்தீர் ஆண்டவரே அவிதமா தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட கணேஷுக்காக ஏஞ்சல் நிசை கணேஷுக்காக நின்று செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தின் பிரகாரமாக ஒரு நகமி இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து ஒரு ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்து ஒரு போவாசுக்கு மனைவியாக ஏற்படுத்தி அவள் மூலமாக இஸ்ரவேலில் வீட்டை கட்டு வைத்து அவளை வாழ்ந்திருக்க செய்தது அவனுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தை விசுவாச ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாக அனுக்கிரகம் செய்வீராக கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறவரப்பா உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு தாவீது சொன்னது போல 2 Samuel 23:5 என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ அப்படி உங்களுடைய வீடு உங்களுடைய பிள்ளையுடைய வீடு ஆசிரியப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துங்க வர நாட்களில் அநேகரை சத்தியத்தில் நித்திய ஜீவனுக்கு நடத்தும்படியாக கருவியாக பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 ஒரு சில அறுப்புகள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் உண்டு ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு தவறாமல் அனுப்பும்படியாக தலைமை கேட்கப்படுகிறீர்கள் சாயந்தரம் 7 மணிக்கு நம்மளுக்கு வாலிபர் கூட்டம் உண்டு வாலிபர் கூட்டத்திலும் வாலிபர்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக தலைமுறை கேட்கப்படுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் சாயந்தரம் 7 மணிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபையில் வைத்து ஜெபம் நடக்கிறது
உங்களால் ஏன்ற நேரத்தில் நீங்கள் வந்து ஜபத்தில் கலந்து கொண்டு கர்த்தருக்குள் பலப்படும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மடி கேட்கப்படுகிறீர்கள். இது நம்மளுக்கு முதலாவது வாரம் விசேஷித்த வாரமாக இருக்கிறபடினால் புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்கள் நம்மளுக்கு உபவாச கூட்டம் உண்டு. புதன்கிழமை வியாழக்கிழமை 1 மணி முதல் 3 மணி வரை புதன்கிழமை தனக்காக வியாழக்கிழமை பிறருக்காக உண்டான ஜபம் இருக்கும். அதைத் தொடர்ந்து தேவ வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தின் செய்தியும் உண்டு. அதையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை 12:30 நம்மளுக்கு ஜபம் ஆரம்பிக்கும். அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை முதலாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறபடினால் நம்மளுக்கு இரவு முழு இரவு வெளிப்பு ஜபம் உண்டு. 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் நீங்கள் யாவரும் அந்த முழு இரவு வெளிப்பு ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்காய், நம்முடைய சபைக்காய், நம்முடைய எல்லா ராஜ்யங்களுக்காய் நம்ம ஜபிக்க நம்ம கலந்து வருவோம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் காலங்களை வாழ்த்துவிட்டு கர்த்தருடைய பந்தயை கலந்து கொள்வோம். கரங்களை உயர்த்துக்கொள்வோம். மரியா மனுவேல், கிருபா ஜாஸ்மின், ஜான் சாம்ராஜ், அருவிந்த், பிராக்லின், ஜாய்ஸ் ரூபி, ஹெச் ராஜா, அருண் கார்த்திக், பூர்ணகலா, லூனா, ரவி, லீலா, கலையரசி, ரூபன், இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் முடியாது. கர்ணத்தில் நாம் மேம்படுத்துவோமா? நன்றி ஆவினவர. அறிகிற வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று, வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று சாயந்தரம் 7 மணி முதல் 9 மணி வரை நம்முடைய ராஜேஷ் பிரதருடைய மகளுடைய பிறந்தநாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது. ஸோ இங்கே பைபிள் ஸ்டடி இருக்கும், ஆனால் அங்கேயும் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க சரியாக 7 மணிக்கு பரையல்ல மெதரிஸ் சர்ச்சில் வைத்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரும் கலந்து கொண்டு அந்த மகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்க முடியாத தமிழ் கேட்கப்படுகிறீர்கள். கதை தமிழை ஆஸ்வதிப்பதாக எல்லாருமே கையை வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம அர்ப்பணிக்க போகிறோம்.